ஐயா அவர்களின் சொற்பொழிவை இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். வலிமை போல் திருவேதம் மங்கள விளக்கேற்றுதலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகும். இன்றைய தலைப்பு விழாக்களில் மானிடம் வெல்லும் பயன். அதை பற்றி இன்று ஐயா அவர்கள் உங்களுக்கு பேருரையாற்றுவார்கள். தற்பொழுது திரு பவராஜா ஐயா அவர்களை திருவேதம் புராணம் பாட அன்புடன் அழைக்கின்றேன். வேதமூதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதறி பூதம் சூழ புதிய வருவார் புதியோதார் நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயன நன்று பாவம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராடே உலக உணர்ந்து ஓதுவற்கரியவன் நிலவுலாவிய நீர்மறி வேணியன் அறையில் சோரியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிதம்பரம். நன்றி. இதனை தொடர்ந்து மங்கள விளக்கேற்றலுக்கு திரு தனி ஸ்கந்தகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இல்லகவிளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நான் படிக்கிற காலத்தில் யோசித்தேன், தங்கம்மா அப்பா குட்டி அவர்களுக்கு பின் இதை யாரே செய்வார்கள் என்று. அது ஐயா அவர்கள் செய்கின்றார்கள். அதே நேரத்தில் எனக்கு ஒரே ஒரே கேள்வி இருக்கு. ஒரு பெரிய அமைப்பு ஒன்று அது இலங்கையில் இருந்தும் தெல்லிப்பிள்ளை துர்கா தேவஸ்தானம் மாதிரி பெரிய தொண்டு ஆற்றுவதில்லை, ஏன் ஏனென்று. அதுக்கு நேற்று தான் விடை கிடைத்தது. ஏனென்றால் ஐயா அவர்கள் செய்வதற்கு அவர்கள் பூர்வ ஜென்மத்து புண்ணியம், அவர் பெற்றோர்கள் மூதாதையர் சில புண்ணியத்தின் வழியாக இப்படிப்பட்ட செய்திகளை இல்லாட்டி நல்ல கருமங்களை ஆற்றுவதற்கு அடுத்த மானத்தில் ஒருத்தரெல்லாம் இயலாது. அவர்களின் மூதாதையர் செய்த புண்ணியங்களும் தாய் தந்தையர் செய்த புண்ணியங்களும் ஆகவே ஐயா அவர்களின் மூதாதையர்களும் அவர்களின் பெற்றோர்கள் செய்த புண்ணியத்தினால்தான் ஐயா அவர்கள் தொடர்ந்து பல பல நல்ல தொண்டுகளை ஆற்றி வருகின்றார். அதே போல் ஐயா அவர்கள் தொடர்ந்தும் பல தொண்டுகளை ஆற்றுவதற்கு எல்லாம் வெல்ல சிட்னி முருகப் பெருமானை வேண்டி ஐயா அவர்களை அன்புடன் அவருடைய உரையை ஆற்றுவதற்கு அழைக்கின்றேன். எல்லாம் வெல்ல முருகப் பெருமானுடைய திருத்தாள்களை பணிந்து வணங்கி இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற சைவ மன்றத்தினுடைய கல்வி பொறுப்பாளர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற முருகப் பெருமானுடைய மீளா அடியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிமன்பான வணக்கம். இன்று மூன்றாவது நாளாக ஆத்மீக வாழ்வு பற்றி சிந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. விழாக்களால் மானிடம் பெறும் பயன் என்ற தலைப்பிலே இன்று உங்களோடு சேர்ந்து சிந்திப்பதற்கு இறை அருள் கிட்டியிருக்கின்றது. மனித வாழ்விலே இறை வழிபாடு எவ்வளவு எங்களுக்கு முக்கியத்துவமோ, இறை வழிபாடோடு கூடிய மனித பண்பை வளர்க்கக்கூடிய விழாக்களும் வாழ்க்கையிலே மிக அவசியம். சில பேர் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு தியானத்திலே கடவுளை கண்டிடலாம், வீட்டுக்குள்ளேயே இருந்து நாங்கள் கும்பிட்டு கொள்ளுகிறோம்,
நாங்கள் வேறு வேறு மார்க்கங்களினாலே கடவுளை தேடுகிறோம். என்னை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு பாதையை ஒழிய சரியான பயணம் அல்ல. வாழ்க்கையிலே விழாக்கள் என்பது மனித வாழ்வினுடைய விழுமியங்களை காப்பாற்றுவது. முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, கோயில்களுக்கெல்லாம் விழாக்களை ஏற்படுத்தி வைத்தார்கள், வீடுகளிலே விழாக்களை ஏற்படுத்தி வைத்தார்கள். சமூக உணர்வுகளை வளர்ப்பதற்காக ஆத்மீகத்தோடு கூடிய விழாக்களை எல்லாம் மூதாதையர்கள் நல்ல முறையிலே உருவாக்கினார்கள். விழாக்களால் என்ன பயன் என்று கேட்டால், எங்களிடத்தில் இருக்கின்ற பக்தி, எங்களிடத்தில் இருக்கின்ற வைராக்கியம் வளர்வதோடு நாங்கள் பல புதிய விடயங்களை விழாக்களிலே தான் கற்கிறோம். விழாக்களை சந்திக்காமல் வீட்டில் இருந்து எல்லாவற்றையும் புத்தகத்திலே கற்றுவிட முடியாது. புத்தகத்திலே கற்று ஒரு காரியத்தை செய்ய முடியுமா என்று கேட்டால், சில விடயங்களை பெறலாமே ஒழிய அதை பரிச்சயமாக நாங்கள் செய்யாவிட்டால் எங்களோடு அவை வந்து சேராது. நகைச்சுவையாக சொல்லுவார்கள், இப்பொழுதெல்லாம் மனையல் சாஸ்திரம் ஹோம் சயின்ஸ் படிப்பதை தொலைக்காட்சியிலும் வேறு வேறு புத்தகங்களிலும் படிக்கிறார்கள். அப்படி படித்துவிட்டு ஒருவர் கொண்டு போய் ஒரு புத்தகத்தை கொடுத்தார், இன்ன சாப்பாட்டை செய்வதற்கு இந்த புத்தகத்தை வைத்து கொண்டு செய்யணும். அப்போது அவர்கள் அடுப்பிலே வைத்துவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள் புத்தகத்திலே, இன்ன நிமிடத்துக்கு பின்னாலே ஏலம் போடுன்று. இப்போ அந்த பெண்மணி என்ன செய்தாள், முதலாம் முறை ஏலம், ரெண்டாம் முறை ஏலம், மூன்றாம் முறை ஏலம் என்று சொன்னாள். தாச்சியோடு சாப்பாடு கருகி போய்விட்டது. ஏலம் போடு என்று நூலில் எழுதியிருந்தால் அவர்களுக்கு தெரிந்த ஏலம் இதுதான் ஏலம். ஏலக்காய் போடு என்று சொல்லி இருந்தால் அவர்கள் ஏலக்காய் எடுத்து குத்தி போட்டிருப்பார்கள். இன்ன நிமிடத்துக்கு பின்னாலே வெந்து கொண்டிருக்கின்ற பொருளுக்கு ஏலம் போடு என்று சொன்ன உடனே அவர்கள் நினைத்தார்கள், மூன்று முறை சொல்லிவிட்டு பதத்துக்கு இறக்கலாம் என்று பார்த்தால் இருந்ததும் பழுதாகிவிட்டது. நூல்களிலே பல விடயங்களை அறியலாம், ஆனால் மனித வாழ்விலே நேரே காணுவதனாலே நாங்கள் கற்றுக்கொள்ளுவது எவ்வளவோ உண்மை. விழாக்கள் அதுதான். எங்களுடைய சமய விழாக்களாக இருக்கலாம், கலாச்சார விழாக்களாக இருக்கலாம், எங்களை பக்குவப்படுத்துவதற்குத்தான் விழாக்கள். கோயிலே திருவிழாக்கள் நடைபெறுகிறது. சில பேர் சொல்லுவார்கள், திருவிழாக்குள்ளே எனக்கு சனத்துக்குள்ளே வருவது விருப்பம் இல்லை. இந்த உலகத்திலே மக்களோடு மக்களாக வாழ்வதை விட பெரிய சந்தோஷமான விடயம் வேறு என்ன இருக்கிறது? நாங்கள் மானிடராக பிறந்ததே மக்களோடு வாழ்வதற்காகத்தான். எனக்கு திருவிழாவுக்குள்ளே மக்களோடு நிற்க விருப்பம் இல்லை, அப்போ யாரோடு நிற்க போகிறோம்? வாழ்க்கையிலே கடவுள் தருகின்ற ஒரு அரிய சந்தர்ப்பம் தான் இந்த விழாக்கள். எங்களுடைய வாழ்விலே விழாக்களை நாள் குறித்து நேரம் குறித்து இப்படி விழா தொடங்க போவது என்பதற்காக ஒரு காரியம் செய்வார். கோயில்களிலே இந்த திருவிழாக்கள் தொடங்குவதற்கு முதல் அப்பொழுதெல்லாம் ஒரு பண்பாடு இருந்தது. இப்பொழுதும் ஆகமத்திலே உண்டு, விழா மரபிலே உண்டு. என்னவென்றால், பந்தல் கால் நட்டுவார்கள். விழா தொடங்க போகிறது என்று ஒரு பந்தல் கால் நடுவார்கள். இப்பொழுது பந்தல் போடுகிறாரோ இல்லையோ, பந்தல் கால் ஒன்று நடுகிறார்கள் எல்லா இடம். ஆனால் ஒரு காலத்திலே இந்த பந்தல் காலை நட்டு விட்டால் அந்த ஊர் மக்கள் எல்லாருமாக, அங்கே இருக்கின்ற இளையவர்கள் எல்லாருமாக வந்து பந்தல் போடுவார்கள். எங்கள் பாரம்பரியத்திலே, தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே பந்தல் சிறப்பு என்றது ஒரு தனித்துவமானது. 100 வருஷங்களுக்கு முன்னாலே யாழ்ப்பாணத்திலே சரி, இலங்கையிலே கதிர்ராமன் தொடக்கம் போடப்பட்ட பந்தல்களை பற்றி எல்லாம் சிலர் பதிவு செய்து வச்சது. ஆச்சரியப்படுவீர்கள், இப்பொழுதெல்லாம் பந்தல் என்றால் எங்களுக்கு சாதாரண பந்தல் தான் தெரியும். பந்தல் எல்லாம் நாகபட பந்தல் என்று ஒரு பந்தல் இருக்கிறது, திருத்தொங்கல் பந்தல் என்று ஒரு பந்தல் இருக்கிறது, தட்டி பந்தல் என்று ஒரு பந்தல் இருக்கின்றது, சொக்கட்டான் பந்தல் என்று ஒரு பந்தல் இருக்கின்றது, தாவர பந்தல் என்று தாவரங்களாலே அலங்காரம் செய்கின்ற பந்தல் ஒன்று இருக்கின்றது. இப்படி பல பந்தல்கள் இருக்கின்றது. இந்த பந்தல்கள் எல்லாம் எங்களை விட்டு போய்விட்டது.
ஆனா ஒரு திருவிழா தொடங்குகிற போது பந்தல் போடுகின்ற போதே அந்த ஊர் இளைஞர்கள் கற்றுக்கொள்வார்கள். எதை கற்றுக்கொள்வார்கள் என்றால் கிடுகு பின்ன கற்றுக்கொள்வார்கள், கிடுகு மேய்வதற்கு கற்றுக்கொள்வார்கள், ஒரு கூட்டு முயற்சியில எல்லாரும் சேர்ந்து பாடுபடுகின்ற பண்பாட்டை கற்றுக்கொள்வார்கள். அப்படி பண்பாட்டை கற்றுக்கொள்ளுகின்ற போது கோயிலில் இப்படி தொண்டு செய்கிறார்கள். அவருடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று பெண்களோ அங்கே இருக்கின்ற அன்பர்களோ என்ன செய்வார்கள், அவர்களுக்கு ஏதாவது உணவுப் பொருள் கொண்டு போவார்கள். இப்போ ஒரு விழா தொடங்குகின்ற போதே சில விழுமியங்கள் எங்களோடு சேருகின்ற ஒரு சைவ பண்பாடு இருந்தது. என்னவென்றால் எல்லாரையும் அரவணைக்கின்ற ஒரு பண்பாடு இருந்தது. இந்த பந்தற்கால் நடுகின்ற போதே இனி எங்களுக்கு வேலை விழாத்தான், இனி எங்களுக்கு வேலை கோயில் திருவிழாத்தான் என்கின்ற ஒரு பெரிய பண்பாடுங்களுடைய சமுதாயத்தில் இருந்தது. ஒரு காலத்திலே ஒரு கோயில் கொடியேறி திருவிழா நடக்கின்ற காலத்திலே அந்த கோயிலை சார்ந்தவர்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள் தங்கள் வீட்டிலே திருமணம் வைக்க மாட்டார்கள், வேறு சுபகாரியம் வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் எல்லா மக்களும் வருடத்திலே ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்ற இந்த திருவிழாவை தரிசிக்க வேண்டும், விழாவை தரிசிக்க வேண்டும் என்று போவார். அப்போ விழாக்களுக்கு போக வேண்டும் என்றதற்காக தங்கள் வீடுகளிலே வைபவங்களை ஒதுக்கி விடுவார்கள், வீட்டு வைபவங்களை அதற்குள்ளே வைக்க மாட்டார்கள். கோயிலே கற்பதற்கு, பிள்ளைகள் அறிவதற்கு, தாங்கள் வாழ்வு கேட்பதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் என்று கருதினார். இப்பொழுதெல்லாம் இந்த பந்தல்களை பற்றி எங்களுக்கு அவ்வளவு தெரியாமல் போகின்றது. ஒரு காலத்திலே முழு பனை மரத்தை அப்படியே வெட்டி வைர பனை எடுத்து அந்த வைர பனையை அந்த காலத்திலே இப்படி நாகபாம்பு போல இப்படி சரித்து அந்த வைர பனையை வளைத்து விட்டு அதில் இருந்து கயிறோடி ஆலங்கொடியோடி அந்த மரத்தை பாம்பு போல அமைப்பார். நானே சிறு பராயத்திலே கண்டிருக்கிறேன். அந்த பந்தருடைய வாசல்ல அப்படி வளைத்தவர்கள் தாளங்காய்களை தொங்க விடுவார்கள். அந்த தாளங்காய்களை தொங்க விட்டு அதை இன்னும் அலங்காரம் செய்து மாலைகள் எல்லாம் போட்டு வாசல்ல மணல் பரப்பி எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்து திருவிழா பார்க்க வேண்டும் என்று ஒரு காலத்திலே எங்கள் சமுதாயத்திலே ஒன்றிய ஒரு பண்பாட்டு பாரம்பரியம் இருந்தது. இன்றைக்கெல்லாம் அந்த பந்தல் என்ன நிறம் என்றே தெரியாமல் போய்விட்டது. மலேசியாவிலே சிங்கப்பூர்லே சில பேருடைய வீட்டிலே யாழ்ப்பாணத்திலே போடப்பட்ட விழா காலத்து பந்தல்களுடைய படங்களை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஒரு காலம் அந்த பந்தல் போடுவதிலே சில நுட்பமானவர்கள் இருந்தார். வல்வெட்டி துறையிலே போடப்படுகின்ற பந்தல் இருக்கிறது, அந்த அங்கே நடைபெறுகின்ற இந்திர விழாவுக்கு சில பந்தல்கள் போடுவார். எத்தனையோ நாட்களாக இளைஞர்கள் போடுவார். இப்போ சுவாமி வேட்டையாட வருகின்ற போதெல்லாம் இல்லமான பந்தல் என்று ஒரு பந்தல் போடுவார்கள். சுவாமியை வரவேற்பதற்கு எல்லார் வீட்டு வாசலிலும் போடுவார்கள். இப்பொழுதெல்லாம் என்ன காரியத்துக்கும் தகர பந்தல் போடுவார்கள் யாழ்ப்பாணத்தில். அது தகரம் போலவே எங்களுடைய எண்ணங்களும் மாறிவிட்டு ஒரு காலத்தில் அந்த பந்தல் போடுகின்ற போதே ஒரு உணர்வு ஏற்பட்டு எல்லாரும் சேர்ந்து அதை அழகுபடுத்துகின்ற ஒரு பாரம்பரியத்திலே அந்த பந்தல் கலாச்சாரத்தை பற்றி எங்களுடைய விழாக்களில் இருக்கின்ற ஒரு இயற்கையோடு கூடிய பண்பாட்டை பற்றி எல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு பணி செய்ய வந்த மேலை நாட்டவர்கள் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறார். மேலை நாட்டவர்கள் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கு, உடுவில் மகளிர் கல்லூரிக்கு, கிறிஸ்தவ கல்லூரிக்கு படிப்பிப்பதற்காக மேலை நாடுகளில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் இந்த பந்தல்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் இப்படியெல்லாம் விழாக்கள் நடைபெறுகிறது என்று அவற்றையெல்லாம் குறித்து வைத்து ஆங்கில நூல்களில் எல்லாம் எழுதியிருக்கிறார். ஆச்சரியமாக எழுதியிருக்கிறார்கள். முழு மனித வலிவையும் சேர்ப்பார்கள். இப்போ இந்த விழாக்களில் கற்றுக்கொள்ளுவதற்கு ஒரு இளைய சமுதாயம் புதிய புதிய விடயங்களை கற்றுக்கொள்ளுவார்கள். முன்பு பந்தல்ல நின்று பணி செய்தவர் இப்போ எனக்கு ஏறாதென்று அடுத்த தலைமுறை ஏறி நிற்கும். அதுக்கு பின்னாலே அடுத்த தலைமுறை ஏறி நிற்கும். கோயில்கள்லயே நாங்கள் பார்த்துருக்கோம், முட்கொம்பு பிடித்தவர் கொம்புலே தன்னுடைய தோளில கொம்பு வைத்தவர் அடுத்தடுத்த காலங்களிலே அடுத்த தலைமுறை வரை இவர் ஒரு கரையில நின்று பார்த்து கொண்டிருப்பார். ஆனா பிள்ளைய யாராவது செய்தால் கோபம் பெறும் பெருகு. ஏன்னா நான் தானே முந்தி எல்லாம் செய்தேன் என்று கோபம் பெறும். இந்த விழாக்கள் எங்களுடைய மனித பண்புகளை,
மனிதரிடம் புதிய விடயங்களை எல்லாம் கற்க வைக்கின்ற ஒரு பாரம்பரியம் இருந்தது. அது மட்டுமல்ல, மனிதர்கள் பொறுமையை கற்பது கூட விழாக்களிலே தான். விழாக்காலம் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய சமயம் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், அது ஒரு தவக்காலம், புண்ணிய காலம். கோயிலே திருவிழா காலத்திலே எவ்வளவு நேரம் நாங்கள் நிற்கின்றோமோ அவ்வளவு நேரம் எங்களுக்கு புண்ணியம் சேரும். ஏனென்றால் வேறு சிந்தனை இல்லை. வீடுகளிலே போகின்ற பாதைகள் எல்லாம் வேறு வேறு சிந்தனை வரும். கோயிலே விழாக்காலம் வந்துவிட்டால் இந்த மனம் பக்குவப்படும். அந்த மனத்தை பக்குவப்படுத்துவதற்குத்தான் விழாக்கள். அப்போ எங்களுடைய சமயத்தினுடைய சான்றோர்கள் முன்னோர்கள் எல்லாம் விழாக்களை வகைப்படுத்தினார்கள். கோயிலே கொடியேறி திருவிழா முடியும் வரை மனித வாழ்வை அடிப்படையாக கொண்டுதான் விழாக்கள். இப்ப எல்லாம் கொடியேற்றம் நடைபெறும். இன்றைக்கு பாருங்கள், இந்த கொடித்தம்பம் எல்லாம் செய்து கொடியேற்றுகிறார்கள். இந்த கொடியேற்றத்திலே நாங்கள் கொடியை ஏற்றுகின்ற போது கொடி கயிறோடு தெப்பை கயிறு கொடிக்கயிறு கொடிச்சீலை என்று மூன்று காரியங்கள் சேர்ந்துதான் அந்த தம்பத்திலே ஏற்றுகிறோம். கொடித்தம்பத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். மனிதனுடைய முள்ளந்தண்டு அமைப்பிலே தான் கொடித்தம்பம் செய்கிறார்கள். இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு வேடிக்கைக்காக செய்யப்பட்ட விடயங்கள் அல்ல. விழாக்களிலே இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இப்போ கொடி ஏறுகின்ற போது நாங்கள் எல்லாரும் அண்ணாந்து மேலே பார்க்கிறோம். அப்படி கொடி மேலே போய் நிற்கிற காட்சியை பார்க்கிறோம். வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உயர்ந்த நோக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். உயர்ந்த நோக்கத்தோடு உயர்ந்த சிந்தனையோடு இருப்பதற்காகத்தான் கொடி ஏற்றப்படுகிறது. அந்த கொடி ஏற்றப்படுகின்ற போது அங்கே உண்மையிலே கொடியேற்ற திருவிழாவுடைய தத்துவம் என்னவென்றால், எங்களிடம் இருக்கின்ற அறியாமை, எங்களிடம் இருக்கின்ற இருள் போக வேண்டும், எங்களிடம் இருக்கின்ற போட்டி பொறாமை வஞ்சகம் எல்லாம் போக வேண்டும், எங்களோடு இருக்கின்ற மாயை எங்களை விட்டு அகல வேண்டும். மாயை என்றால் என்ன? எங்களுக்கு எல்லாம் இப்பொழுது ஒரு மாயை எங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். மாய ரெண்டு காரியத்தை செய்கிறது. சில சிருஷ்டியையும் உண்டாக்குறது, சில அழிவையும் மாயதான் உண்டாக்குறது. இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாம் இங்கே வெளிக்கிட்டு வருகின்ற போது கையிலே பவுடர் கொட்டி எல்லாரும் முகத்திலே பூசுறோம். எங்களுக்கு ஒரு மாய நம்பிக்கை, இந்த பவுடர் போட்டோம்னா நாங்கள் அழகாக இருப்போம் என்று நாங்கள் தான் நம்புகிறோம். அப்போ அந்த நம்பிக்கையிலே பவுடர் போடுகிறோம். இந்த பவுடர் நிரந்தரமாக கொஞ்ச நேரத்தால் வேர்த்து அது அந்த பவுடர் அப்படியே அழுக்காகி விடுகிறது. ஒரு நல்லது என்று இணைக்கின்ற பொருள் கொஞ்ச நேரத்திலே அழுக்காகிறது. நல்லது என்று கருதுகின்ற ஒன்று மாயையின் மாயை இந்த உலகத்துக்கு காட்டுகிறது, இது நிரந்தரம் இல்லை, இது நிரந்தரம் போல எங்களுக்கு இருக்கின்ற ஒன்று மீண்டும் அது தன்னுடைய இயல்பினாலே அருகி போகிறது. இந்த மாயா தத்துவத்தை, இந்த உண்மை தத்துவத்தை, சைவ சித்தாந்தத்தினுடைய மேன்மையை, நிலையற்ற தத்துவத்தை இந்த உலகத்துக்கு விளக்கம் செய்வதற்காகத்தான் திருவிழா. அந்த திருவிழாவிலே முதல் கொடியேற்றுவதனுடைய அர்த்தமே அதுதான். என்னவென்றால், இந்த மாயையினுடைய வலையிலே இருந்து, நான் என்ற அகந்தையிலே இருந்து, அறியாமை என்கின்ற இருட்டிலே இருந்து நாங்கள் ஒன்றி விடுவோம் கடவுளோடு. அப்போ கடவுளோடு ஒன்றுவதற்கு மனிதனுடைய முள்ளந்தண்டைத்தான் பயன்படுத்தினார். சில பேர் சொல்லுவார்கள், கோபத்தில் சொல்லுவார்கள், ஒரு முள்ளந்தண்டு இல்லாத மனுஷன். ஏனென்றால் முள்ளந்தண்டு அப்படி நேராக இருக்குது. முள்ளந்தண்டிலிருந்து தான் எல்லாம் எங்களுடைய சரீரம் இயங்குது. எங்களுக்கு என்ன மிக முக்கியமான நோய்கள்லையும் முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டு விட்டால் எந்த அழகான மனிதனும் குனிய தொடங்குவார். முள்ளந்தண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான, பாருங்கள், மிக முக்கியமான மனிதனுடைய முள்ளந்தண்டை எடுத்துத்தான் கொடித்தம்பத்தை அடிப்படையாக வைத்தார். இப்போ இந்த கொடித்தம்பத்திலே வருகின்ற அந்த இடவெளி எல்லாம் முள்ளந்தண்டை அடிப்படையாக வைத்தார். அப்போ இது ஏன் இந்த வேலை கொடி ஏற்றுகிறார்கள், இந்த அளவு பிரமாணத்திலே ஏற்றுகிறார்கள் என்று கோயில்களில் சில பேர் கேள்வி கேட்பார்கள். அங்கே கொடி சேலையிலே மேலே பார்த்தீர்கள்னா கடவுளுடைய அடையாளங்கள். இப்போ கொடியேற்றத்தின் போது நாங்கள் மேலே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், உயர்ந்த இடத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் உள்ளம் உயர்வை நோக்கி போக வேண்டும். சிந்தனைகள் எல்லாம் உயர்ந்த இடத்தை நோக்கி போக வேண்டும், தாழக்கூடாது.
இப்போ சிந்தனைகள் எல்லாம் மேலே நோக்கி போகின்ற போது, மனிதனுடைய எண்ணங்கள் மேலே நோக்கி போகின்ற போது ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுதெல்லாம் விழாக்களுடைய பயனை ஒருவரும் சொல்லுவதில்லை, கோயில் குருக்களும் சொல்லுவதில்லை, கோயில் அறங்காவலர்களும் சொல்லுவதில்லை. இன்றைக்கு ஏன் கொடியேற்றம்? கொடியேற்றத்தினுடைய தத்துவம் என்ன? ஒருவராவது அந்த நூலை எடுத்து கூட படிப்பதும் இல்லை. கொடியேற்றம் செய்வதனுடைய மிகப்பெரிய அந்த விழாவினுடைய அர்த்தமே என்னவென்றால், என்னிடம் இருக்கின்ற அறியாமையை தெய்வமே போக்கிவிடு, என்னிடம் இருக்கின்ற மாயை என்கின்ற அந்த எண்ணங்களிலே இருந்து, அறியாமை என்கின்ற அந்த வலையிலே இருந்து உயர்ந்த நோக்கத்தை நோக்கி என்னை அழைத்து நீ செல்ல வேண்டும். இது யார் இன்றைக்கு சிந்தித்து கும்பிடுகிறோம்? வாழ்க்கையிலே அந்த தம்ப பூசை கொடித்தம்பம் என்பதெல்லாம் ஒரு காரண பொருளாகத்தான் இருக்கின்றது. மனிதனுடைய மனத்தை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல, உயர்ந்த எண்ணத்தின்பால் திருப்பி நாங்கள் மேல் நோக்கி போகிறோம். எப்பவும் பாருங்கள், எல்லா நல்ல வைபவங்களுக்கும் கொடியேற்றி ஆரம்பிப்பார்கள். விளையாட்டு போட்டி என்றால் கொடியேற்றுவார்கள். இதெல்லாம் மேலை நாட்டில இருந்து தான் கொடியேற்றுகிற பண்பாடு வந்தது இல்லை, உங்களுடைய சமுதாயத்திலே இருந்தது கொடியேற்றுகின்ற பண்பாடு. அதனுடைய எண்ணம் என்னவென்றால் உயர்வை நோக்கி போவுதல், ஒரு நல்ல காரியம் தொடங்குகிற போது மேல் நோக்கி போதல். அப்போ அந்த உயர்வை நோக்கி போகின்ற அந்த கொடியேற்று நிகழ்ச்சி என்பது என்னவென்றால், மனிதனிடத்தில் இருக்கின்ற நான் நான் என்கின்ற அகந்தை அற்று போகவன். ஒரு திருவிழாவிலே அந்த பக்குவத்தை பெறுவதற்காகத்தான் விழாக்கள் மனிதர்களை பண்படுத்துவதற்கு, மனிதர்கள் கற்பதற்காகத்தான் விழாக்கள். இப்போ கொடியேற்றம் எல்லாம் நடைபெறுகிறது, அதை பற்றி என்ன நிறைய விளக்கம் இருக்கின்றது சொல்லி முடிக்க முடியாது. இப்போ அந்த விழாவிலே நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். கொடியேற்ற விழாவிலே எங்களிடம் இருக்கின்ற அறியாமை, மனித வாழ்வு பாருங்கள், ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு. கடவுளுடைய சன்னிதானங்கள் எல்லாம் நாங்கள் வந்து எங்களிடம் இருக்கின்ற அசிங்கங்கள் போக வேண்டும், அறியாமை என்கின்ற இருட்டு போக வேண்டும். அறியாமை என்கின்ற இருட்டு போக வேண்டும் என்றால், இந்த இருட்டை நாங்கள் விலக்க வேண்டும் என்றால் ஆண்டவனை பற்றிக்கொள்ள வேண்டும். கடவுளை பற்றிக்கொள்வது மட்டுமல்ல, கடவுளை முற்றாக நம்புகின்ற நல்ல மனிதர்களையும் நாங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். அதனாலே தான் உன்னடியார் தாழ்வணிவோம் ஆண்கவர்க்கே ஆங்காவோம். இப்போ உன் அடியார்கள், உன்னை நம்புகின்ற பக்தர்களோடு நானும் சேர்கிறேன், அவர்களுடைய திருவடியாலே பயணம் செய்கிறேன், அவர்களுடைய திருவடியை வணங்குகிறேன், அவர்களை போல நான் நல்லா இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்று கோயில் விழாக்களுக்கு வருகின்ற போதெல்லாம் ஒரு பக்தன் கருத வேண்டும். இந்த விழாக்களுக்கு ஆயத்தங்கள் செய்கின்றோம். கோயில் கொடியேறிவிட்டால் நாங்கள் எல்லாம் சுத்தமாகி விடுகிறோம், சாப்பாட்டில் சுத்தமாகி விடுகிறோம், எங்களுடைய எண்ணங்களை சுத்தமாக்குறோம். எங்கள் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரையும் கோயில் கொடியேறிவிட்டு நாங்கள் போக வேண்டும், திருவிழாக்கு போக வேண்டும். ஊரே திரண்டு போய் புனிதம் அடைகிறது. அப்போ நாங்கள் இதுவரை உண்டவற்றையெல்லாம் ஒதுக்குகிறோம். எங்களுடைய மனத்தை தைரியப்படுத்துவதற்காக விரத அனுஷ்டானத்திலே நாங்கள் இணைந்து கொள்ளுகிறோம். அப்போ இவையெல்லாம் என்ன செய்யும் என்றால், எங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு ஆறுதலை தரும். மனிதர்கள் இன்றைக்கெல்லாம் மனிதர்கள் ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், அவாதான் காரணம். ஆரா இயற்கை அவா அறுப்பின் அந்நிலையே பேரா இயற்கதர். சில பேருக்கு நித்திர வராது, இன்னொரு ஆளுடைய வசதிகளை பார்த்து பார்த்து நித்திர வரா. ஆறடிதான் எங்களுக்கு சொந்தம், நித்திரையாகிவிட்டா ஒன்றும் தெரியாது. நித்திரையால முழிச்சோன்னா பழைய நினைவு. இப்போ ஒரு மனிதன் நல்ல தியானத்துல இருக்கிறது எப்பன்னு சொன்னா நித்திரையில தான். சில பேர் நித்திரையிலும் கதைக்க தொடங்கிவிடார். நித்திரை வந்து நித்திரா தேவையென்ற ஒரு தெய்வம் இருக்கிறது, அந்த தெய்வம் தான் அருள் செய்கிறது. நித்திரைக்கு போகின்ற போது சிவ மகா புராணத்திலே சொல்லுகிறார்கள், தெய்வங்களை கும்பிட்டு விட்டு நித்திரா தேவி என்கின்ற அம்மனை கும்பிடட்டான். இன்றைக்கு நல்ல நித்திரை கொள்ள வேண்டும், காலையில நான் சரியா எழும்ப வேண்டும் என்று கும்பிடும். அந்த நித்திரா தேவி எங்களோடு ஒத்துழைக்காவிட்டால் எங்களால் நித்திரை கொள்ள முடியாது. அதனாலே தான் ஒவ்வொரு நாளும் சக்தியினுடையதான் நித்திரை.
ஒரு நாள் தான் சிவனுடைய நித்திரை, அதனாலே தான் அதற்கு சிவராத்திரி என்று பெயர். ராத்திரி என்பது ஒரு பெண் தெய்வம். வேதத்திலே சொல்லப்பட்ட 33 தெய்வங்களிலே பெண் தெய்வங்களிலே ஒரு தெய்வத்துக்கு பேர் ராத்திரி. சிவாச்சாரியர்கள் சுலோகங்கள் எல்லாம் உங்களுக்காக ஆசீர்வதிக்கின்ற போது ராத்திரியே இவர்களை ஆசீர்வதிப்பாயாக என்று சொல்லுகிறார். எங்களுக்கு அது விளங்காது, இரவா போச்சு ராத்திரியா போச்சு பொழுது பட்டு போச்சு என்று சில பேர் நாங்கள் கவலைப்படுகிறோம், சில பேர் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அந்த ராத்திரி இருக்கிறது அது தெய்வம், அந்த ராத்திரி எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். எனவேதான் வாழ்க்கையிலே நாங்கள் நல்ல எண்ணங்களை சம்பாதிக்க வேண்டும் என்றால் இந்த விழாக்களை வந்து நல்ல காட்சியை பார்க்க வேண்டும். கண்ணில் நல்ல அகுதுறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல ஆளுடும் பெருந்தகை இருந்தது. கோயிலில் வந்து பாருங்கள், இன்னும் அழகாக தெய்வங்களை திருவிழா காலங்களிலே அலங்காரம் செய்வார். மனித வாழ்க்கையிலே அலங்காரங்களை நாங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டும். அலங்காரத்துக்கு எதிர்ச்சொல் என்ன என்று உங்களுக்கு தெரியும். அலங்கோலங்களை பார்ப்பதை விட அலங்காரங்களை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த கண்ணுக்கு நல்ல காட்சியை தேடி தேடி கொடுப்பதனாலே ஒரு மனிதனுடைய மனம் சாந்தமடை. ஒருவர் இறந்தால் கூட அலங்காரம் செய்து அனுப்புவதுதான் எங்கள் பண்பாடு. ஏனென்றால் இறந்து போய்விட்டார், எரிக்க போகிறோம், தாக்க போகிறோம், எப்படியும் கொண்டு போகலாம் என்று இல்லை. அன்றைக்கும் அந்த மனிதனை நீராட்டி அலங்காரம் செய்து பொட்டு வைத்து முடி வைத்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து அவரிடத்திலே ஆபரணங்கள் எல்லாம் இருந்தால் அதையும் போட்டுத்தான் நாங்கள் கொண்டு போகிறோம். ஏனென்றால் அலங்காரம் என்பது ஆண்டவன் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. அந்த அலங்காரம் எங்கள் அகங்களை எல்லாம் சாந்தப்படுத்தும். அலங்காரம் என்பது ஒரு மனிதனுக்கு விருப்பமான ஒன்றுதான். வெவ்வேறு விதமான அலங்காரங்களை ஒரு மனிதனும் விரும்பலாம். ஒருவனுக்கு நிறம் வேறு விருப்பமாக இருக்கலாம், ஒருவனுக்கு அலங்காரம் வேறு விதமாக இருக்கலாம். ஏதோ ஒரு அலங்காரம் ஒரு மனிதனுக்கு விரும்பும். அதனாலே தான் தெய்வங்களை எல்லாம் அலங்காரம் செய்து விழாக்காலங்களிலே எல்லாம் அலங்காரங்களையும் செய்து மக்களை அந்த அலங்காரத்தினுடைய வலையைக்குள்ளே அகப்படுத்தி அகங்களை அலங்கார எண்ணங்களாக மாற்றுவது கூட ஒரு புனிதம்தான். இன்றைக்கெல்லாம் மிருகங்கள் வேறு மனிதர்கள் வேறு. மனிதர்கள் எல்லாம் என்னெல்லாம் அலங்காரம் செய்கிறார். இன்றைக்கெல்லாம் அலங்காரமே ஒரு தொழிலாக இத்தனை பேர் செய்கிறார். அலங்காரமே சில நேரம் ஆக்களை செய்து விடுகிறார்கள், ஆக்களையே தெரியாமல். 100,000 வாங்குறார்கள், நான் நேற்று பிள்ளை வேற நிறமா இருக்கு, இன்றைக்கு மணவரைக்கு வேலைக்கு வேற நிறமா இருக்கு. அது அலங்கார நுட்பம், ஒப்பனை நுட்பம். இந்த நுட்பங்களை கூட, அலங்கார நுட்பங்களை கூட விழாக்களிலே தான் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த விழாக்கள் வெறும் சாதாரண விழா என்று நாங்கள் நினைப்பதில்லை. வழிபாட்டுக்குரிய விழா மட்டுமல்ல, வாழ்க்கைக்குரிய விழா. கோயில்களில் தெய்வங்களை அலங்காரம் செய்கிறார்கள், மிக அற்புதமாக அலங்காரம் செய்கிறார். இந்தியாவிலே சில அலங்காரங்கள் செய்வார்கள். திருவண்ணாமலையிலே ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அலங்காரம். அங்கே உரியாற்ற போன போது அந்த அலங்காரம் செய்கின்ற இடத்தை எத்தனையோ விதமாக சேலையெல்லாம் கட்டி மறைத்து செய்வார். அங்கே சொற்பொழிவுக்கு போனபடியா என்னை உள்ளே கூட்டிக் கொண்டு வரும். ஒரு 25 பேர் நின்று அலங்காரம் செய்வார்கள். இயந்திரம் போல பூ கட்டுவார் திருவண்ணாமலை. அப்போ ஒரு நாள் திருவண்ணாமலையிலே அலங்காரம் செய்கிறார்கள். அன்றைக்கு அம்மனுடைய திருவிழா, உண்ணாமுலை ஆள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அம்பாளுடைய திருவிழா. அலங்காரம் செய்கின்ற இடத்திலே நான் போய் பார்த்தேன். ஆச்சரியமாக அம்பாள் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறார். அது அம்பாளுடைய உருவத்தை அப்படி சரித்து செய்தார். ஒருவர் இருந்து பின்னல் பின்னிக்கு கொண்டிருக்கிறார் அம்பாளுடைய பின்னலை. அவருடைய மனைவி வந்திருந்து அந்த பின்னலுக்கு மினுங்கல்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தார். திருவண்ணாமலையிலே அந்த கொம்பு, மூங்கில் கொம்பு, பெரிய மூங்கில் கொம்பிலே சுவாமியை கட்டி பெரிய ஆரவாரமாக வெளியே கொண்டு வருவார்கள். அம்பாள் இப்படி பார்த்து ரசித்து கொண்டிருப்பதும், சிவன் இந்த பக்கமாக பார்த்து அம்பாளை ரசிப்பதும். உண்மையிலே நாங்கள் ஒரு சினிமா படங்களை உற்று நீங்கள் நோக்கி பார்த்தீர்கள் என்றால் ஒரு காதலன் காதலியை சந்திக்கின்ற காட்சி போல இருக்கும்.
அப்போ இந்த உலகத்துக்கே தாயாக இருக்கின்ற பராசக்தி, உலகத்துக்கே தந்தையாக இருக்கின்ற சிவனை மனித வாழ்வோடு தொடர்புபடுத்தி அலங்காரம் செய்கிறார்கள். இப்போ அவர் இன்றைக்கு அலங்காரம் அகோர முகூர்த்தம் என்று சொன்னார். என்ன என்று கேட்டேன், இன்றைக்கு சிவனுடைய கண்ணிலேயே நாங்கள் அகோர முகூர்த்தத்தை காட்டுவோம். அந்த அலங்காரத்தை செய்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது சடாமுடிகளை தெரித்த சிவனுடைய அந்த சடாமுடிகளை அப்படியே வெளியே விட்டார். இன்றைக்கு அகூர முகூர்த்தத்திலே சுவாமி வரப்போகிறது, வேகமாக ஓடப்போகிறார். தேருக்கு போகின்ற அந்த அகூர முகூர்த்தத்திலே எல்லாரும் கோபமாக அதர்மத்தை அழிப்பதற்காக தேரேறப்போகின்றான். அப்போ அதர்மத்தை அழிப்பதற்காக தேரேறுகின்ற போது ஒரு வீரனுடைய போர்க்களத்துக்கு போவன் போல கடவுளை மாற்றி அதற்கேற்ற மாதிரி சாத்துப்படி செய்து அனுப்புகிறார். இங்கே கற்பதற்கு ஒன்றும் இல்லையா? இங்கே கற்பதற்கு இடத்திலே ஒன்றும் இல்லையா? அப்போ புலாக்களிலே கடவுளுடைய அலங்காரம் கூட மனிதர்கள் கற்பதற்கு ஏராளம். சில பேர் கோயிலில் வந்து கும்பிடுவார்கள், நன்றாக ஒரு மடுத்தியான கும்பிட்டேன்னு சொல்லுவார்கள். இப்போ இன்றைக்கு மூலஸ்தானத்திலே வள்ளிக்கு என்னன்ற சேலை கட்டி இருக்குன்னு கேட்டால் அவருக்கு போய் பார்த்துட்டு வரணும்னு. சில பேர் இருக்கிறார்கள் பாத கமலங்கள்ல இருந்து முடி மட்டும் பார்த்து கும்பிடுவார்கள், பாத கமலங்கள்ல இருந்து முடி மட்டும் பார்த்து கும்பிடுவார்கள். நாவுக்கரசர் சிதம்பரத்தில் போய் சிவபெருமானையும் பார்வதியையும் கும்பிட்டார். அப்படி கும்பிட்டவர் சொன்னார், சிவபெருமான் சிரிக்கிற காட்சியை நான் காண்கிறேன். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியின் பால் வெண்ணீரும் இனித்த முடிய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றார் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலம். இப்படி ஒரு பிறவி எனக்கு கிடைச்சதே, இப்படி ரசித்து பார்ப்பதற்கு ஒரு பிறவி கிடைத்தது. உண்மையிலே தெய்வங்களுடைய அலங்காரம் சரி, தெய்வங்களுடைய சாந்தம் சரி, தெய்வங்களுடைய முகூர்த்தங்கள் சரி, ஒரு பக்தன் அந்த அலங்காரத்தை விழாக்காலங்களிலே அகங்குளிர ரசித்து உள்வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாக்களிலே மானிடம் கற்றுக்கொள்ளுகின்ற விடயங்களில் ஒன்று அலங்காரம். அந்த அலங்காரங்கள் எல்லாம் உட்பொருள் ஏராளம். எல்லாம் பாருங்கள், காப்பியங்கள் எல்லாம் நாங்கள் விளங்கிக் கொள்வது இந்த அங்கே அந்த காப்பிய பாத்திரங்களை கவிஞர்கள் எழுதி வைப்பார். கோவலன் விழுந்து விட்டான், தன்னுடைய கணவனை அநியாயமாக கொன்று விட்டார்கள் பாண்டிய நாட்டு மன்னன். இப்போ அந்த பாண்டிய நாட்டு மன்னனுக்கு முன்னாலே போகின்ற போது அந்த கண்ணகி என்ன செய்கிறாள், தன்னுடைய தலையை அப்படியே விரித்து தன்னுடைய பொட்டை அழித்து கணவனை இழந்த அந்த கைம்பெண்ணாக போகின்ற போது காட்சிலம்போடு போகிறாள், அழுத கண்ணீரோடு போகிறாள். இதை சிலப்பதிகாரத்திலே இளங்கோடிகள் எழுதி வைத்தார். அதே இளங்கோடிகள் கண்ணகி கோவலனை விட்டு மாதவி இடத்திலே போனான், மாதவி அழகான பெண், நடனமாடுகிற பெண், அதனாலே தான் போனான், கண்ணகி மகிழ்ச்சியை சரியாக கோவலனுக்கு கொடுக்கவில்லை என்று சில நேரங்களில் பட்டிமன்றங்களில் விவாத அரங்களை பேசுவார். இல்லை இல்லை, கண்ணகி கோவலனோடு எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தார், அதையும் சிலப்பதிகாரத்திலே இளங்கோடிகள் எழுதி வைத்தார்கள். எப்படி எழுதி வைத்தார்கள், தூம பணிகள் ஒன்றி தோய்ந்தால் என ஒருவர் காமர் மனைவி என கைகலந்து நாமம் தொலையாத இன்பமெல்லாம் நன்னினர் மண்மேல் நிலையாமை கண்டவர் போல் நின்றார். இந்த பாட்டை எனக்கு மேடையிலே வைத்து சொல்லித் தந்தவர் வித்துவான் குமாரசுவாமி, நயினாதீவை சேர்ந்த ஒரு பெரிய வித்துவான். ஒரு மேடையிலே நாங்கள் பேச போயிருக்கின்றோம் 30 வருஷங்களுக்கு முன்னாலே ஊரளவிலே. அப்பொழுது பெரிய வழக்காடு மன்றம் வித்துவான் சொக்கன் என்னுடைய ஆசிரியர் எனக்கு எதிர்த்தரப்பிலே பேசுகிறார். அவர் இப்படி பேசிய பின்னாலே அதை வெட்டி பேச வேண்டும், வீழ்த்தி பேச வேண்டும். எனக்கோ அப்போ புது பழக்கம். வித்துவான் குமாரசுவாமி சொன்னார், இல்லை இல்லை, கண்ணகியும் கோவலனும் சந்தோஷமாக இருந்தார்கள் என்பதற்கு சான்றாக சிலப்பதிகாரத்திலே ஒரு பாட்டு இருக்குது. அப்பொழுது உடனே அந்த பாடலை மேடையில இருந்து எடுத்து சொன்னார், இந்த பாட்டை சமர்ப்பியம். அந்த மேடையிலேயே அந்த பாட்டை உடனே 4 அடி பாட்டை மனனம் செய்து சொன்னேன்.
இறங்கிய உடனே என்னுடைய ஆசிரியர் சொக்கர் ஓடி வந்து கட்டி பிடித்தார். அவர் நினைச்சா நான் இந்த அறிவோடு தான் இந்த சபைக்கு வந்தேன். நான் சொன்னேன், நீங்கள் கட்டி பிடிக்க வேண்டியது வித்துவானே, அவர் தான் தந்தது. அப்போ ஒரு காப்பியத்திலே கூட அலங்காரத்தை பற்றி, வாழ்வியலை பற்றி, எப்படி இருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் படிக்கிறோம். ராமாயணத்திலே ராவணன் போர்க்களத்துக்கு போய் நிற்கின்றான். கம்பன் சொன்னான், எயிறு தின்ற வாயினான் என்று. எயிறு தின்ற வாயினான் என்று, இது என்னடா எயிறு என்று நான் என்னுடைய தமிழ் ஆசிரியர்கிட்ட கேட்டேன். அவனுக்கு கோபத்திலையும் வாணீர் வடியுது, அந்த வாணீரையும் சேர்த்து சப்பி கொண்டு நிற்கிறான் போர்க்களத்தில். இதை பதிவு செய்து வைக்கிறார்கள், எயிறு தின்ற வாயினான். இல்லாமளந்து போகின்றான், இலங்கை குக்கான், வெறுங்கையோடு போகிறான். அப்போ முடியெல்லாம் விழந்து போனான், அவனுடைய அலங்காரம் விழந்து போய்விட்டான். அதை கம்பன் காட்டுகிறான், எல்லாம் விழந்து போகிறான் இலங்கை வேந்தன், வெறுங்கையோடு இலங்கை புக்கான் என்று பாடினான். அப்போ அந்த வெறுங்கையோடு இலங்கை புக்கின்ற காட்சியை படைக்கின்ற போது அவன் போர்க்களத்துக்கு போன அலங்காரத்தை சொன்னவர்கள் அந்த அலங்காரங்களை எல்லாம் விழந்து கொண்டு போகிறான் என்கிற போது அந்த காப்பியம் எங்களுடைய மனதிலே பதிகிறது, எங்களுக்கு அந்த காப்பியம் பதிகிறது. அப்போ ஒரு மனிதன் சில வரலாறுகளை, சில வாழ்வியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நூல்களை படித்து அதை அகத்திலே இருத்தி அந்த இடத்துக்கு எங்களை நாங்களே கூட்டி கொண்டு போய்தான் ஒரு படிகத்தை கேட்க. அந்த இடத்துக்கு நாங்களாக போகிறோம், நாங்களாகவே அந்த காப்பியத்தை ரசிக்க தொடங்கினா தான் காப்பியம். அதுபோலத்தான் கோயில் விழாக்கள் என்றால் என்ன, ஏனைய விழாக்கள் என்றால் என்ன, அந்த விழாக்களுக்கு நாங்கள் போய் அந்த விழாக்களை ஒன்றினால்தான் விழாவினுடைய மகத்துவம் தெரியும். கோயில்களில் இப்படி கொடியேற்ற விழா, இப்படி எல்லாம் விழாக்கள் நடைபெறுகிறது. இந்த விழாக்களிலே வேட்டை திருவிழா என்று ஒரு விழா நடைபெறும். எங்கே நடைபெறுகிறது தெரியாது, ஊர்களிலே வேட்டை திருவிழா நடைபெறும், இங்கே நடக்குது. அப்போ இந்த வேட்டை திருவிழாவுக்கு சுவாமி குதிரையிலே போகும் அநேகமாக. இப்போ வேட்டை திருவிழாவினுடைய தத்துவம் என்னவென்றா, இது என்னடாப்பா இப்ப வேட்டை இருக்கா, மிருகங்களை பலி எடுப்பதா, வேட்டைக்கு ஏன் சுவாமி போகிறார் என்று கேட்கிறோம். வேட்டை என்பது மனிதனிடத்தில் இருக்கின்ற விலங்கு தன்மைகளை அகற்றுவதற்காகத்தான் கடவுள் புறப்படுகிறார். விலங்குகளை வேட்டையாடுவதற்கு இறைவன் வேட்டைக்கு புறப்படுவது போல நாங்கள் வில்லையும் அம்பையும் கட்டி வேட்டைக்கு அனுப்புகிறோம். பக்தர்களாகிய நாங்கள்லாம் சுற்றி நின்று இதோ வாழையை வெட்டுகிறார், அங்க வெட்டுகிறார், இங்க விழுத்துகிறார் என்று நினைக்கிறோம். ஒரு கோயில் விழாவிலே வாழையை கட்டி வாழையை வெட்டி வீழ்த்துவது, யாரை வெட்டி வீழ்த்துகிறோம் என்றா எங்களைத்தான் வீழ்த்துகிறோம், அகந்தையை வீழ்த்துகிறோம், எங்களிடம் இருக்கின்ற அசிங்கத்தை விழுத்துகிறோம், எங்களிடம் இருக்கின்ற அறியாமையை விழுத்துகிறோம், எங்களிடம் இருக்கிற அசுரத்தன்மையை விழுத்துவதற்காகத்தான் கோயில் விழாக்களிலே வாழ் எடுத்து கொண்டு வந்து வாழையே மூண்டாக வெட்டி விழுத்துவது. அப்போ வாழை ஏன் வெட்டுகிறார்கள், வாழை வெட்டியாச்சு, நல்ல வெட்டு, குருக்கண்ட வெட்டு, திறம் வெட்டு, இதோடு நாங்கள் போய் விடுகிறோம். ஆனால் எங்களிடம் இருந்து வெட்டி வீழ்த்த வேண்டியது என்ன என்று நாங்கள் விளங்கிக் கொள்வதில்லை. எப்படி ஒரு வாழை கம்பீரமாக நின்ற வாழையை மூன்றாக வெட்டி வீழ்த்துகிறார்களோ, அசுரத்தன்மை உடையவர்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் வீழ்ந்து போய்விடுவோம் என்று ஒரு ஆத்மா கற்றுக்கொள்ளுவதற்காகத்தான் கோயில்களிலே வாழை வெட்டுகிறார். வேட்டை அதுதான், மிருகங்களை வேட்டையாடுவதற்கல்ல, மனிதர்களை வேட்டையாடுகிறார். மனிதர்களை எப்படி வேட்டையாடுவதென்றால், வேட்டையிலே நாங்கள் எல்லாம் கூதுகலிக்கிறோம், குதூகலித்து பார்க்கிறோம், வேட்டைக்கு சுவாமி அப்படி வருகிறது, இப்படி மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்னவென்றால், தீயவர்களை இந்த உலகத்திலே இருந்து, தீயவர்களிடத்திலே இருந்து மக்களை காப்பதற்காக கடவுள் புறப்படுகிறார். அப்படியெல்லாம் புறப்படுகிற போதெல்லாம், வேட்டைக்கு போகின்ற போதெல்லாம் ஒரு வீரனை போல கடவுளை அலங்காரம் செய்வார். அப்படி வீரனை போல அலங்காரம் செய்கின்ற போது கூர்மையாக குதிரையிலே போவது போல அலங்காரம் செய்வார். நாங்கள் மன்னர் காலத்திலே இன்றைக்கு வாழவில்லை, ஆனால் கோயில் விழாக்களூடாக மன்னர் காலம் எப்படி இருந்தது, எப்படி வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் உணர்கின்ற ஒரு வாய்ப்பு வருகிறது. அப்போ வேட்டைக்கு போகின்ற போதெல்லாம் அந்த வேட்டையிலே மனித மனங்கள் வேட்டையாடப்படப்படும். எவ்வளவு நல்ல மனிதர்கள் பாருங்கள்,
இந்த உலகத்திலே எல்லா மனிதரும் நல்லவர்கள், இந்த உலகத்திலே எல்லா குழந்தைகளும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். எந்த ஒரு தாயோ தந்தையோ தன் பிள்ளை பழுதாக வேண்டும் என்று நினைக்க மாட்டார். காலம் மாற மாற எங்களோடு யார் சேருகிறார்களோ அவர்களுடைய இயல்புகள் எங்களோடு வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களிடம் தங்கிக் கொள்ளும். நல்லவர்களோடு நாங்கள் நன்றாக பழகினால் நல்ல எண்ணங்கள் எங்களிடம் தங்கிக் கொண்டு எங்களிடத்திலே இருக்கிற தீய எண்ணத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்வோம். சில நேரம் பிழையான வழிகாட்டுகிறவர்கள் எங்களோடு தொடர்பட்டு விட்டால் நாங்கள் பிழையாக போய்விடுகிறோம். எத்தனையோ நல்ல மனிதர்கள் பழுதாவது அவர்களுடைய சூழல், அவர்களுடைய கூட்டு. இப்போ நல்ல மனிதர்களை நாங்கள் உருவாக்குவதற்காகத்தான் இந்த வேட்டை திருவிழா செய்கிறார்கள். மனிதர்களே, மனிதர்களே, உங்களிடம் இருக்கின்ற அறியாமையை போக்கிக் கொள்ளுங்கள். அகோர குணங்களை, அதர்ம குணங்களை, உங்களிடம் இருக்கின்ற இத்தகைய இரக்கம் இல்லாத குணங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இந்த வேட்டை திருவிழா நடைபெறுகிறது. இந்த வேட்டை திருவிழா முடிந்த உடனே ஒரு பிராயச்சித்தம் செய்வார். கோயிலை திருப்பி ஒருக்கா புனிதப்படுத்தி எல்லாம் செய்வார்கள். அப்போ இந்த பிராயச்சித்தம் என்றால் என்ன என்றால், இந்த மனங்கள், அசிங்கப்பட்டு போன மனங்கள் எல்லாம் கோயிலையும் வெளியிலையும் சிதறைப்போ இருக்கின்றது. அப்படி சிதறைப்போ இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் கழுவி துப்புரவாக்கி புனிதப்படுத்தி விட்டு இனி புது மனிதர்களாக நாங்கள் வாழட்டும். இதை யார் இன்றைக்கு சிந்திக்கின்றோம்? உண்மையிலே திருவிழா காலங்கள் எல்லாம் நாங்கள் திருந்தாவிட்டால் எப்ப நாங்கள் திருந்துவது? வாழ்க்கையிலே அவற்றையெல்லாம் திருந்துவதற்குரிய வாய்ப்புகளாக கருதுங்கள். திருவிழாக்களிலே மனிதர்கள் திருந்த வேண்டும். திருவிழாக்கள் ஒரு மகிழ்ச்சிக்குரியவை. இந்த திருவிழாவை இன்றைக்கு பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது என்று முதற்கண் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. எனக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் கொடியேறுகின்ற போது ஒரு வயது போன பாட்டி வந்து கோயிலில் கும்பிட்டு கொண்டு நிற்பா. அப்போ எல்லாரும் சொல்லுவேன், இவருக்கு 90 கடந்துட்டு 91 கடந்துட்டு முன்னுக்கு அடிச்சு நின்று கும்பிடுவா ஆக்களை விலத்தி. அப்போ ஒரு முறை நான் கேட்டேன், என்ன கும்பிடுறீங்களா ஆச்சு இவ்வளவு நேரம் இந்த முன்னுக்கு நின்று ஆக்களை இடிச்சு போட்டு? அடுத்த முறையும் நான் அம்பாள்கிட்ட கொடியேற்றத்துக்கு வர வேணும் என்று கும்பிடுவேன். இன்னும் 365 நாளால்தான் கொடியேற போகுது. இப்ப இந்த கொடியேற்றத்தில் என்ன கும்பிடுகிறார்கள்? இன்றைக்கு வந்ததுக்கு நன்றி, அடுத்த கொடியேற்றத்துக்கு நான் வர வேண்டும் தாயின்னு கும்பிடுவேன். அடுத்த கொடியேற்றத்துக்கு பார்த்தா அந்த பாட்டி தான் முன்னுக்கு நிக்கிறேன். இப்ப இந்த கொடியேற்றத்துக்கே போய் அங்காவே இருக்காது, நான் இதுகளும் பார்க்கறேன், நான் அன்னதானத்தடியிலேயே சாப்பிட்டுட்டு நின்றுட்டேன். அது பெறுமதி இல்லை, எல்லாம் பார்க்கவும். மனித வாழ்விலே ஒவ்வொன்றையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் இருக்கிறார்கள், சில விடயங்களை நாங்கள் அறிவதில்லை, அறிந்தது போல நடிப்பதே ஆபத்து. பல பேருக்கு இன்றைக்கு பாருங்கள், எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறார்கள். எல்லாம் தெரியும் என்று சொல்லுகின்ற சமுதாயத்துக்குத்தான் அவ்வை பிராட்டி இந்த உலகத்திலே சொன்னால், கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. இந்த உலகத்திலே பாருங்கள், எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுவது பெருமதி, தெரியும் என்று தெரியாமல் இருப்பது தான் மிகப்பெரிய ஆசை. படித்தவர்கள் படியாதவர்கள் சாதாரணவர்களிடத்திலே கூட சில நேரங்களில் நல்ல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். தெரியாததை வெக்கப்படாமல் தெரிந்தவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஒரு கோயிலில் ஒரு விழா பார்க்கிற போதே இன்னொரு விருப்பம் பெற வேண்டும், இதை நான் வாழ்நாள் முழுவதும் பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை வர வேண்டும். அந்த விழாக்கள் எங்களை விழுத்தாது, எங்களை நிமிரச் செய்யும். அப்படி நிமிரச் செய்ய வேண்டும் என்றால் விழாக்களுடைய அர்த்தம் தெரிய வேண்டும். அப்போ வேட்டை திருவிழாவிலே எல்லாம் இன்றைக்கு ஏதாவது நாங்கள் புது காரியம் செய்ய வேண்டும். என்கிட்ட இருக்கிற இந்த கூடாத குணத்தை முருகாவுனுக்கு முன்னாலேயே நான் சமர்ப்பணம் செய்கிறேன், அந்த குணம் இல்லாமல் போகட்டும். அப்படி வர வேண்டும் வேட்டை திருவிழாவில். இந்த காசிக்கு போகிற போதெல்லாம் காசியிலே ஏதாவது விட்டுட்டு போங்கள் என்று சொல்லுவார். விருப்பமான ஒரு சாப்பாட்டை விடுங்கள், விருப்பமான நீங்கள் ஆக விரும்புகிற மற்றவருக்கு பாதகமான ஏதாவது ஒன்றை விடுங்கள். இப்போ சில பேர் காசியில் வந்து
ஒரு அஞ்சு பெட்டி சிகரெட் வாங்கி வந்து குடிச்சு 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 அடி கட்டை மட்டும் இழுத்து கொண்டிருப்பான். ஏனென்றால் இன்றையோட முடிக்கிறவன் எனக்கு நம்பிக்கையா தெரியும் அவர் முடிக்க மாட்டான். நான் காசிக்கு பல தடவை போய் அங்கே இருந்து பார்த்துருக்குறேன் என்னென்ன நடக்குது. சில பேர் காசியில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு செருப்பை விட்டுட்டு போடுவார்கள். ஏதாவது ஒன்று விடவன விட செருப்பை கங்கையில் இருந்துட்டு அங்கே போய் சப்பாத்து வாங்கி கொண்டு போவார்கள். கங்கையிலே விட வேண்டும், கங்கையிலே விட வேண்டும் என்றால் கங்கையிலே, கங்கை ஒரு மிக புனிதமானது. கங்கைக்கு வேலை என்ன? அசிங்கத்தை கழுவுவது. 2000 மைல் பாயுது கங்கை. இமயமலையினுடைய உச்சியிலே இருந்து உற்பத்தியாகி ஓடுகிறது கங்கை. எத்தனை 1000 பேர் கங்கைக்கு போகிறார்கள். சென்ற வருஷம் நான் கங்கைக்கு போய் அதிகாலையிலே போய் பார்த்தேன். பெரிய ஆச்சரியமாக அங்கு இருக்கின்ற வேதியர்கள் கிரிய செய்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஏதாவது ஒன்றை மனத்தினால் விடு, ஏதாவது ஒன்றை வெளியே உன்னுடைய இயல்பினால் விடு, செயலினால் விடு. மனதில் ஏதாவது என்ன வேண்டும்? நான் அன்றைய தொடக்கம் என்னுடைய உறவினரோடு சண்டை பிடிப்பதில்லை, இன்றைய தொடக்கம் எல்லை சண்டை பிடிப்பதில்லை, இன்றைய தொடக்கம் சொத்து சண்டை பிடிப்பதில்லை, இன்றைய தொடக்கம் கோயிலில் போய் சண்டை பிடிப்பதில்லை, ஏதாவது ஒரு கங்கையில் ஏதாவது ஒன்றை விட வேண்டும். இப்போ எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? சுருக்கமாக விட்டுட்டு வருகிறார்கள். அப்போ ஏதாவது ஒன்று விட வேண்டும் என்ற உடனே சில பேர் சாப்பாட்டிலே ஒன்றை விட வேண்டும் என்ற உடனே சில பேர் பார்ப்பார்கள், விருப்பமில்லாத சாப்பாட்டை விட்டுட்டு வருவார். சில பேர் சொல்லுவார்கள், பாவக்காய் கறியை நான் கங்கையில் விட்டு இடைய பாவக்காய் யாராவது விரும்பி சாப்பிட்றதா? பத்தியத்துக்கு சாப்பிட்றேன். அது ஒரு ஒரு உபர்ப்பு. அப்போ கங்கையில விட வேண்டும் என்றால் விருப்பமான ஒரு பண்டத்தை விடணும். அப்போ ஒருவர் நல்ல விருப்பம் பாயாசம், அந்த பாயாசத்தை செய்து கொண்டு வந்து கங்கையில விடு, கண்ணில் எல்லாம் ஒத்தி ஒரு சட்டியிலே போட்டு அந்த பாயாசத்தை விட்டு அதுக்கு பக்கத்திலே ஒரு தீபத்தை விடுவார்கள். கங்கை மாதாவை இன்றைக்கு முதல் நான் பாயாசம் இனிமேல் குடிக்க மாட்டேன். சில பேர் எல்லாரும் சாப்பிட்டு பாயாசம் குடிக்க பார்த்து கொண்டே இருப்பார், கங்கையாலே நான் கையை விட்டேன். உண்மையிலே ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்கு வழிபாட்டோடு விழாக்களோடு சில நடைமுறைகளை எங்கள் சமயம் ஏற்படுத்தி வைத்தது. வேட்டை திருவிழாவுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். வேட்டை திருவிழாவிலே மனிதன் அவனை சாந்த அவனை புனிதப்படுத்துவதற்காக இறைவன் வருகிறான். அவனுக்கு இருக்கின்ற திசைகளில் இருக்கின்ற ஆபத்திலே இருந்தெல்லாம் நான் உன்னை காப்பாற்றுகிறேன். உங்களுக்கு தெரியும், கோயிலில் திருவிழா துவங்கிவிட்டால் 8 திசையிலும் படியல் செய்து பூசை செய்து சுவாமி வருவதற்கிடையிலே சுற்றுப்பெயர் என்று போகும். சாமி வாராக்கு முதல் இப்படிதான் போகும் என்று நாங்கள் பேசாமல் இருப்பதில்லை. திசைகளாலே கூட ஒரு இடையூறு கோயிலே பக்தர்கள் எல்லாம் வீதி வலம் வருகிற போது வரக்கூடாது. அதற்காக திசைகளாலே கூட உங்களுக்கு தெரியும், சில நேரம் திசைகளாலே கூட சில நேரம் இடையூறு வந்துவிடும். அப்போ முன்னோர்கள் எல்லாம் அதில் கவனமாக இருப்பார்கள். எனக்கு நல்ல நம்பிக்கை, ஒரு கோயில் திருவிழா அப்படி நடந்து கொண்டிருக்கிறது, சுவாமி வந்து கொண்டிருக்கிறது. அந்த சுவாமி வருகின்ற போது அந்த மின் வயரை ஒருவர் தடியாரை உயர்த்துவார்கள். அப்படி உயர்த்துகின்ற போது அன்றைக்கு ஒரு நாள் அந்த வயர் விழுந்தது. விழுந்த உடனே அதுக்குள்ளே நின்ற ஒரு பக்தனுக்கு கரண்ட் அடித்தது, அப்படியே மயங்கி விழுந்தான். பக்கத்திலே நின்றவர் என்ன செய்தார்? ஓடி வந்து அந்த குடை தடியாலே இருக்கின்ற குடை தடியாலே அடித்து அடித்து அவரை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு போனார். நல்ல காலம் அவர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு தெரிய ஒரு வயது போனவர் சொன்னார், இன்றைக்கு நடந்த சுற்று பலி பூசையிலே ஒருவரும் போய் கும்பிடவில்லை. இடையூறுகள் வரக்கூடாதென்று எல்லாரும் கடவுளை கெஞ்சுவதற்காகத்தான் கோயிலே சுவாமி வருவதற்கு முன்னாலே திசைகளினாலே கூட வழிபாடு செய்வது. 8 திக்கு பாலகர் என்கிறார்கள், 8 திசைகள் என்கிறார்கள். விஞ்ஞானத்திலே இன்றைக்கு எண்கோணம் சொல்லுகிறார்கள். எல்லா திசைகளில் இருந்து கூட ஒரு துன்பம் பெறக்கூடாது
எல்லா அடியவர்களும் வந்து கும்பிடுகின்ற இடத்திலே ஒரு ஆபத்தும் பெறக்கூடாது என்று எல்லாரும் சேர்ந்து கும்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் திசைகளுக்கு வழிபாடு நடக்கிறது. அப்போ திசைகளுக்கு நடைபெறுகின்ற வழிபாடு என்பது என்னவென்றால், எங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும், ஆருக்கும் கோயிலே ஒரு கஷ்டமும் வரக்கூடாது என்பதற்காக, அந்த கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக திசைகளை நோக்கி வழிபாடு செய்கிறார். சில வயது போனவர்கள் சொல்லுவார்கள், இன்றைக்கு ஏதோ ஒரு வழிபாட்டிலே தவறு ஏற்பட்டு விட்டது, அந்த தவறு இனிமேல் இடம்பெறாமல் இருப்பதற்கு நாங்கள் எல்லாம் நன்றாக கும்பிட வேண்டும் என்று கும்பிடுவார். பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அப்போ வேட்டைக்கு புறப்படுகின்ற கடவுளிடம் இருந்து ஒரு மனிதன் தன்னை பக்குவப்படுத்துவதற்காக இந்த விழா நடக்கின்ற உண்மையை, அதனுடைய மேன்மையை உணர வேண்டும். இன்றைக்கு எங்களிடம் இருக்கின்ற சில அசிங்கங்களை நாங்கள் போக்க வேண்டும். திருவிழாக்களிலே அவை கற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. கடவுள் எப்படி வீழ்த்தி விடுகிறார், வாழையை வெட்டி வீழ்த்துகிறார், அந்த வாழை முதல் கம்பீரமாக நிற்கின்ற வாழை அப்படியே கீழே விழுகிறது. மனிதர்களும் நாங்கள் அப்படித்தான், எவ்வளவு கம்பீரமாக நிற்போம், விழுந்தா விழுந்ததுதான். அப்போ மனத்தினாலே நான் வீழாமல் இருக்க வேண்டும், என் சிந்தையினாலே நான் விழாமல் இருக்க வேண்டும், என் செயலினாலே நான் விழாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நாங்கள் கர்ம வினைகளில் இருந்து விழாமல் இருக்க வேண்டும் என்றால், கடவுளை இருக பற்றி கொண்டு கடவுளுக்காக நடைபெறுகின்ற இத்தகைய வழிபாடுகள் எல்லாம் அவற்றை கற்று உள்வாங்கி எங்களை நாங்கள் புனிதப்படுத்துவதுதான் விழாக்கள். வேட்டை திருவிழாவிலே இப்படியான விடயங்களை எல்லாம் கற்கிறோம். அதுக்கு பின்னாலே சில விழாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு கோயில்களில் ஒவ்வொரு விதமான விழாக்கள் இருக்கிறது. அந்த விழாக்கள் எல்லாம் இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தெரியும், கோயில்களில் நடைபெறுகின்ற விழாக்களிலே குறிப்பாக திருமஞ்ச திருவிழா என்றெல்லாம் இப்பொழுதெல்லாம் செய்கிறார்கள். புராணங்களை வைத்துத்தான் இந்த திருவிழாக்களை செய்கிறார்கள். புராணங்களிலே கடவுள் மஞ்சத்திலே மகிழ்ச்சியாக உறங்குகிறார். அதனாலே தான் மஞ்சம் கட்டுகிற போது மஞ்சத்திலே ஊஞ்சல் வைத்து சுவாமியை வைப்பார். ஏனென்றால் உலகியலோடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை மக்களுக்கு ஞாபகப்படுத்துவது. இப்பெல்லாம் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமணம் நடைபெற்றால் முன்பெல்லாம் எங்களுடைய பண்பாட்டில் இருந்திருக்கிறது, ஊஞ்சலை வைத்து அவர்களை தாலாட்டுவது. அப்பொழுது இந்த வாழ்த்துப்பா பாடுகின்ற பாரம்பரியம் ஆரம்பமானது. அது மெல்ல மெல்ல அருகிவிட்டது. இப்பொழுது இந்தியாவிலே திருநெல்வேலி மாவட்டத்திலே சிவாச்சாரியர்களுடைய வீடுகள் எல்லாம் இருக்கிறது. முன்பு இந்த பாரம்பரியம் இருந்தது. யாழ்ப்பாணத்திலே கூட நான் சில வீடுகளிலே கண்டிருக்கிறேன். இந்த வாழ்த்து மடல், இந்த வாழ்த்து பா என்பது ஊஞ்சல்லே மணமக்களை எத்தி அதை பாடுவது. அப்படி பாடுகிற போது தோழிகள் எல்லாரும் வந்து அந்த ஊஞ்சலை தள்ளி விடுவார்கள். கோயிலே நீங்கள் பார்த்தீர்கள், மஞ்சத்திலே இருத்தி அந்த மஞ்சத்திலே ஒரு ஊஞ்சல் கட்டித்தான் சுவாமியை இருத்துவார்கள். அன்றைக்கு மஞ்சத்திலே இருத்துகின்ற போது பெண்ணோடு சேர்த்து வள்ளி தெய்வானை சமேதராக அல்லது பார்வதி சிவபெருமானாக அல்லது ஒரு அம்மன் கோயில் என்றால் அங்கே சிவனும் சேர்ந்ததாகத்தான் ஊஞ்சலில் இருத்துவார்கள். ஏனென்றால் மனித வாழ்க்கையினுடைய தத்துவம் சொல்லுவார்கள், பஞ்சனை ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இந்த உலகியல்லே வாழுகின்ற பக்குவம், இந்த உலகியல் வாழ்விலே ஈடுபடுகின்ற எல்லாரும் அந்த உலகியல் மகிழ்ச்சியை சந்திக்க வேண்டும், நிறைவாக சந்திக்க வேண்டும், அவர்கள் நிறைவாக வாழ வேண்டும் என்பதற்காக திருவிழாக்களிலே அப்படி ஒரு திருவிழாவை வைத்தார். அந்த மஞ்சனயத்திலே இறைவன் வருகின்ற போது இந்த ஊஞ்சல்லே வருகிறான். இந்த ஊஞ்சலுக்கு பல விளக்கம் சொல்லுவார். திருமணமான உடனே ஏன் ஊஞ்சல்லே மணமக்களை வைத்து அப்படி வாழ்த்து பாடுவது என்பதற்கு விளக்கம் சொல்லி வைத்திருக்கிறார். தோழிகள் எல்லாம் வந்து இப்படி தள்ளி விடுகிறார்கள், ஊஞ்சல் மேலே போகுது. இப்ப தோழிகள் கையெடுக்க ஊஞ்சல் கீழே வருது. அதுல ஒரு அர்த்தம் என்னவென்றால், எல்லாரும் சேர்ந்து உன்னை வாழ்த்தினா நீ உயரத்துக்கு போவார், எல்லாரும் உன்னை கையை விட்டா நீ கீழே வருவ. அப்ப உனக்கு எல்லாற்ற நட்பும் தேவைதான். அப்போ நல்ல நண்பிகள் வேணும், நல்ல நண்பர்கள் வேணும். அப்போ எல்லாரும் சேர்ந்து
கையை கொடுத்து உயர்த்தி விடுகிறார்கள். அவர்கள் கையை எடுத்த உடனே போன வேகத்துக்கு ஊஞ்சால் திரும்பி வருது. ஊஞ்சாலில் இருத்தி விட்டு கூட விழாவிலே ஒரு தத்துவத்தை கற்பித்தார். திருமண வீட்டிலே ஊஞ்சாலில் இருத்தி விட்டு அந்த ஊஞ்சாலில் இருத்தி விட்டு ஊஞ்சாலை ஆட்டி அவர் இந்த மணமக்களை சிரித்து மகள பண்ணி விட்டு அந்த இடத்திலே விளக்கம் சொல்லுவார்கள். பார்த்தாயா, உன்னுடைய தோழிகள் உறவினர்கள் எல்லாம் வந்து மணமக்களே உங்களை தள்ளி விடுகின்ற போது நீங்கள் மேலே போகிறீர்கள், கையை விடுகின்ற போது கீழே விடுகிறீர்கள். எல்லாரும் கையை விட்ட உடனே ஊஞ்சால் ஆடாமல் இருக்கிறது. நீங்களாகத்தான் தெத்தி தெத்தி நீ ஆடலாம், ஆனால் எல்லாம் மனிதர்களுடைய வாழ்த்து இருந்தால் உயரத்திலே போவீர். இது ஒரு ஊஞ்சாலுக்கு ஒரு தத்துவம். இன்னொரு தத்துவம் ஊஞ்சாலை வைத்து சொன்னார்களாம், ஊஞ்சால் ஒரு சமப்பலகையில் இருக்கிறது. கணவனும் மனைவியும் ஊஞ்சாலே ஆடுகிறார்கள். இப்போ ஊஞ்சால் இப்படி போய் வரைக்க கணவன் பார்க்கிறான், நான் தப்பி நான் ஊஞ்சாலை விட்டு குதிச்சு பார்ப்பவன்ட்டு தப்ப முயற்சித்தால் இந்த மனைவி ஒரு பக்கம் விழுவாள், இவன் ஒரு பக்கம் விழுவான். ஊஞ்சாலில் இருக்கின்றவர்கள் ரெண்டு பேரும் சமனாக ஒரு வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும் என்கின்ற தத்துவத்தை சொல்லுவதற்குத்தான் ஊஞ்சால். ஊஞ்சாலிருந்து ஒருவர் குதிக்க முற்பட்டால் கூட வாழ்க்கை குழம்பிவிடும். வாழ்க்கை என்கின்ற ஊஞ்சாலே நீ வாழப்போகிற நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால்தான் மகிழ்ச்சி, ரெண்டு பேரும் சேர்ந்தால்தான் கூட்டு முயற்சி தான் வாழ்க்கை, ரெண்டு பேரும் ஒரே எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஊஞ்சால். கடவுளை கூட ஊஞ்சால் கட்டி திருமஞ்சத்திலே இருத்தி வீதிவலம் கொண்டு வந்து வாழ்க்கை தத்துவத்தை எப்படி சொன்னார்கள், மஞ்சனையிலே கடவுள் எப்படி இல்லற வாழ்விலே இருப்பது போல காட்டுகிறார்களோ நீங்களும் அந்த மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அந்த அந்த வாய்ப்பை தந்திருக்கிற கடவுளுக்கு இன்னும் நாங்கள் மங்களமாக வாழ்வதற்கு தெய்வமே உனக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி அந்த வாழ்க்கை பக்குவத்தை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் மஞ்சத்திலே இறைவனை இருத்தி ஊர்வலம் கொண்டு வருகிறார். இது போல உங்களுக்கு தெரியும், சப்பரம் கோபுரம் போல கட்டுவார், கோபுரம் போல சப்பரத்தை கட்டுவார்கள். இந்த கோயிலும் சப்பரம் கோபுரத்தை அடிப்படையாக கொண்டது. மஞ்சத்துக்கு அளவு எடுக்கிற போது கருவறையை அளவெடுப்பார்கள், கோபுர சப்பரத்தை கட்டுகின்ற போது கோபுரம் போல கட்டுவார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எல்லாம் சொல்லுவார்கள். அந்த கோபுரத்திலே எல்லா காட்சிகளும் இருக்கும். இப்பெல்லாம் நாங்கள் வசதிகள் இல்லாத காரணத்தினாலே சப்பரத்துக்கு சேலையை கட்டி வர்ணத்தை தீட்டி விடுகிறோம். ஒரு கோயில் கோபுரத்திலே பாருங்கள், ரெண்டு விதமான விடயங்கள் கோபுரத்திலே இருக்கும். இறைவன் அருள் செய்கின்ற காட்சி இருக்கும், அவ்வைக்கு நாவல் பழம் கொடுக்கிற காட்சி இருக்கும், பார்வதி திருமணம் நடக்கிற காட்சி கோபுரத்திலே இருக்கும். அதே கோபுரத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சிற்பி ஒன்றை செதுக்கி இருப்பான், சூரபத்மனுடைய நெஞ்சை புளக்கிற காட்சியையும் கோபுரத்திலே செதுக்கி இருப்பான். இல்லை என்றால் கஜமுகாசுரனை சங்காரம் செய்கிற காட்சி, தென் திசையை நோக்கி தட்சிணாமூர்த்தி அருள் செய்கின்ற காட்சி அதே கோபுரத்திலே பார்ப்பீர்களே ஆனால் நடராஜ பெருமானுடைய காலுக்குள்ளே முயலகன் என்றொருவர் நசிந்து கொண்டிருக்கிற காட்சி. அப்போ ஒரு வாழ்க்கை தத்துவத்தை ஒரு மனிதன் கற்றுக்கொள்வதற்காக கோபுரத்திலேயே கோயில் வாசல்லேயே கோபுரம் கட்டு இந்த காட்சிகளை ஏன் படைத்திருக்கிறார்கள் என்றால் கோயிலுக்கு போகின்ற ஒரு பக்தன் கோயில் வாசல்லேயே உணர்ந்து கொள், தர்மப்படி வாழ்வாயானால் கடவுள் உன்னை ஏற்றுக்கொள், தர்மத்துக்கு மாறாக வாழ்வாயானால் அதர்மம் செய்பவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். இப்போ அந்த தத்துவத்திலே தான் கோபுரம் கட்டப்படுகிறது. கோபுரங்களில் வருகின்ற இடைவெளிகள் இருக்கின்றது, அது ஒவ்வொரு வாசல் என்று சொல்லுவார். இப்போ ஏழு வாசல் இருக்கின்றது என்றால் ஏழு உலகம், தேவலோகம் என்று மேலே கொண்டு போய் ஒரு வாசல் வைத்திருப்பார்கள். அந்த வாசல் திறந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார். இன்றைக்கு ஆச்சரியப்படுகிறார்கள், விஞ்ஞானத்தை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியாவிலே 200 அடி 250 அடி கோபுரங்களுக்கு இப்படி வாசல்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த பக்கத்தாலே காற்று போய் அந்த பக்கத்தாலே போகிற காரணத்தினாலே தான் 300 வருஷம் 400 வருஷம் இந்த கோபுரம் அசையாமல் நிற்கிறது. அப்படியே காற்று போகாமல் அப்படியே ஒரே சிவராக கட்டி இருந்தால்
காற்றின் வேகத்திலே கோபுரம் ஈடாடி இருக்கும், என்ன தொழில்நுட்பம் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த வாசல்கள் எல்லாம் கோபுரத்திலே வைத்தது போல சப்பரத்திலே அந்த வாசல்களை காட்டுவது என்னவென்றால், பல வாசல் உண்டு, நீ எந்த வாசலாலே போய் பயணம் செய்ய போகிறாய். இந்த ஜென்மத்திலே நாங்கள் நல்லதுகள் எல்லாம் செய்வோமே, ஆனால் ஒவ்வொரு உலகத்தை தாண்டி, அமர உலகத்தை தாண்டி மேலே இருக்கின்ற முடியோடு போய் சேர முடியும். நீ எந்த உலகத்துக்கு போக போகிறாய்? அதனாலே தான் கோபுரமே எழுந்து வருவது போல சப்பரத்தை கட்டுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவற்றில் இருந்து மனிதா கற்றுக்கொள். தீமைகளையே நீ தினமும் செய்வாயே, ஆனால் இந்த கோபுரத்திலேயே நீ காணுகின்றாய். அதர்மம் செய்கின்றவன் ஒரு நாள் அழிக்கப்படுகிறான். அவன் பெரிய செல்வாக்கோடு இருக்கலாம், நிறை செல்வத்தோடு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் சூரபத்மன் போல அவன் ஒரு நாள் அழிந்து போய்விடுவான். நரகாசுரன் போல விழுந்து போய்விடுவான். கஜமுகாசுரன் போல விழுந்து விடுவான். அனுராசுரன் போல விழுந்து விடுவான். அதனாலே ராவணன் போல விழுந்து போய்விடுவான். நீ நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் நீ இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து நடத்தில் இருக்கின்ற தவறுகளை நீக்கு. விழாக்கள் அதற்காகத்தான். கோயிலே நடைபெறுகின்ற வழிபாட்டினுடைய விழாக்கள் எல்லாம் ஒரு மனிதன் கற்பதற்காக என்பதை உணர்ந்து விடுங்கள். அப்போ கோபுரமே எழுந்து வருகின்ற அந்த சப்பர திருவிழாவை தரிசித்தவர்களுக்கு மறுநாள் என்ன விழா என்று கேட்டால், தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழா என்பது அதர்மத்தை அழிப்பதற்குரிய விழா. அந்த தேர் திருவிழாவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், அநேகமாக தேர் திருவிழாவிலே இறைவனை கொண்டு வருகின்ற போது வேகமாக கொண்டு வருகிறோம், பல்லக்கு போல பீடங்களில் ஏற்றி கொண்டு வருகிறோம். தேர் திருவிழா நடைபெறுகிறது. இந்த தேர் திருவிழாவிலே நாங்கள் என்ன செய்கிறோம், தீமையை அழிப்பதற்கு கடவுள் புறப்பட்டிருக்கிறோம். அப்போ தீமையை அழிப்பதற்கு புறப்பட்ட கடவுள் தீமையை அழிக்கிறார், இதோ பாருங்கள் என்று காட்டுவதற்காகத்தான் நாங்கள் தீயவர்களை பிடித்து கொண்டு வந்து சில்லுக்குள்ளே விடுவதில்லை. அதற்கு பதிலாக என்ன செய்கிறோம், பூசணிக்காயை கொண்டு வந்து சில்லுக்குள்ளே வைக்கிறோம். அந்த தேர் சில்லு பூசணிக்காயை ரெண்டாக்கி விட்டு போகுது. நாங்கள் பூசணிக்காயை பார்த்து நல்லா நசிஞ்சிருக்குன்னு சிரிச்சு விட்டு போகிறோம். அர்த்தம் என்ன, தத்துவம் என்ன, கற்பதற்காக என்ன உண்டு என்றால், எப்படி இருந்த முழு பூசணிக்காய் இப்பொழுது எப்படி சிதைந்து போய் கிடக்கிறது. மனிதாவுனுடைய வாழ்க்கையை வீணாக சிதைத்து விடாது, உன்னுடைய வாழ்க்கையை வீணாக அழித்து விடாது. அப்போ இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்ற மாபெரும் சக்தி ஒன்று இருக்கிறது. முருகப்பெருமான் தேருக்கு புறப்பட்டான், ஈசானம் தற்புருஷம் வாமதேவம் சத்யோயாதம் அகோரம் அதோமுகம் என்கின்ற ஆறாவது முகம், அவன் கையில இருக்கின்ற வேல், அந்த வேலோடு முருகன் புறப்படுகிறான். அப்படி புறப்படுகின்ற முருகன் போர்க்கோலம் கொண்டு புறப்படுகிறான். சிவப்பு பட்டு கட்டி முடி கட்டி போர்க்களத்துக்கு போவது போலத்தானே வருகிறான். நல்லூர் கந்த சுவாமி கோயில நீங்கள் பார்த்தால் தெரியும், எப்படி சாமி மேலே போகுதுன்னே தெரியாது. எல்லாரும் வந்து இருந்துடுவார்கள், அந்த கொம்பை பிடிக்கண்ட ஆற்ற தோல்ல சுவாமி இருக்கண்டே தெரியாம சுவாமி மேல. அப்படி போய் தேர்ல பூசணிக்காயை நசிக்கிறோம். ஒரு காலத்திலே இதை இன்னும் விளக்க வேண்டும் என்று சில நினைத்தவர்கள் என்ன செய்தார்கள், சில மிருகங்களை கொண்டு வந்து சில்லுக்கு முன்னாலே நசித்தார்கள். நல்ல நகர் நாவலர் பெருமான், இது கொடுமை, தேர் திருவிழா என்ற பெயரில் இன்னொரு உயிரை வதம் செய்வது கொடுமை என்று நல்லூர் கந்த சுவாமி கோயில் தேருக்கு முன்னாலே கூட ஒரு கிடாயினுடைய செவியை வெட்டுகின்ற பண்பாடும், ஒரு சேவலை கொண்டு வந்து சில்லுக்கு முன்னாலே வெட்டுகின்ற பண்பாடும் நாவலர் பெருமான் உயிரோடு இருக்கின்ற காலத்திலே இருந்தது. எல்லாம் அறிந்த நாவலர் பெருமான் நல்லூரிலே இப்படி செய்யாதீர்கள் என்றால் இதுதான் மரபென்றார்கள், முடியாது என்று சொல்லி ஒரு நாள் போய் தேருக்கு முன்னாலே சப்பாணி கட்டி இன்றைக்கு ஆட்டை வெட்டாதீர்கள், இன்றைக்கு கோழியை வெட்டாதீர்கள், வேண்டும் என்றால் எண்ணெய் வெட்டுங்கள் என்றார். அன்றுதான் நல்லூரிலே கூட தேருக்கு முன்னாலே இந்த பறவை சேவலை கொண்டு வந்து வெட்டுகின்ற பாரம்பரியம்,
ஆட்டு கடாயினுடைய செவியை வெட்டுகின்ற பாரம்பரியம் நிறுத்தப்பட்டது என்று நூல்களிலே அழகாக பதிவு செய்திருக்கிறார். அப்போ தேர் திருவிழா என்றால் மனிதர்கள் கூட விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கோழியை வெட்டி சேவலை வெட்டி அறியாமை என்கின்ற படிப்பு குறைந்த காலத்திலே இப்படித்தான் நீ விழுவாய் என்று சொல்லுவதற்காக செய்திருக்கலாம். மெல்ல மெல்ல காலப்போக்கில் என்ன செய்தார்கள், பூசணிக்காயை வெட்டி வீழ்த்தி பூசணிக்காயை சில்லாலை நசித்து இது போல மனிதர்களே நீங்கள் சிதைந்து விடுவீர்கள், நல்லதை செய்யுங்கள், அதர்மத்தின் பக்கம் போகாதீர்கள் என்று சொல்லுவதற்காக எங்களுடைய தேர் திருவிழாவை ரதோட்சவம் என்ற அந்த விழாவை அந்த தத்துவத்திலே வைத்தார். அந்த திருவிழா முடிந்த பின்னால் கூட பிராயச்சித்த திருவிழா செய்வார்கள். ஏனென்றால் தீயவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் பின்னாலே அந்த தேருக்கு போன அந்த இறைவனை நீராடி அடியவர்கள் நீராடி புனிதப்படுத்தி கோயிலை சுத்தம் செய்து வீதிகளிலே உடைக்கப்பட்டிருக்கிற தேங்காய்கள் சிதற தேங்காய்கள் மனங்கள் எல்லாம் வைரமாக இருந்த வைராக்கிய மனங்களை எல்லாம் நாங்கள் உடைத்து எங்களுடைய தீய எண்ணங்களை எல்லாம் சிதற பண்ணி விட்டோம் என்பதற்காக சிதறு தேங்காய் உடைத்து நாங்கள் கும்பிடுகிறோம். இன்றைக்கு சில பேர் இருக்கிறார்கள் சிதறு தேங்காயை கூட எப்படி உடைப்பது என்று தெரியாது, ரெண்டு தேங்காய் எடுத்து தண்ட நிலையில தட்டுறாங்க. கடவுள்கிட்ட மன்றாடி எனக்கு என்னட்ட இருக்கிற கூடாத குணங்கள் போகட்டும் என்று கேட்கறதுக்கு பதிலாக ரெண்டு தேங்காய் எடுத்து தலையில தட்டி தொலை டிவியை பார்த்து பார்த்து தட்டுறேன். எத்தனையோ கட்டுரை எழுதியாச்சு, எத்தனையோ தடம் நேர சொல்லியாச்சு, சிதறு தேங்காய் இப்படி தலையில கொண்டு போய் தனக்கு தானே தோயவாக்குற தேங்காய் அல்ல, அது நேர்த்தியாக என்னிடத்திலே இருந்த பகிரமான கூடாத சிந்தனைகள் எல்லாம் சிதறட்டும், நீ தேரேறி வருகின்ற போது எனக்கு விடிவு தான். அதனாலேதான் தேரடி திருவிழா என்று மாலையில் ஒரு திருவிழா வைப்பார். அந்த திருவிழா வைப்பதற்கு என்ன அர்த்தம், காலையில் நடைபெற்ற சிதைந்து போன பூசணிக்காய் தொடக்கம் உடைந்து போன தேங்காய் தொடக்கம் வீதியிலே போட்டுடைக்கப்பட்ட அத்தனை பொருட்களும் எல்லா தீமையும் அசிங்கங்கள் எல்லாம் போய் புனிதப்படுத்தி விட்டது. இனி ஆண்டவன் தூய்மையினுடைய வடிவமாக வருகிறான், மனிதர்களும் தூய்மை பெற்று விட்டார்கள், தேர் திருவிழா பெற்ற கண்டவர்கள் எல்லாம் தூய்மை பெற்று விட்டார்கள் என்பதுதான் வெள்ளை உடுப்போடு தேரடி திருவிழா நடைபெறும். ஏன் இப்படி வருகிறது, ஏன் இப்படி செய்கிறார்கள், மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்குத்தான் விழாக்கள். அப்போ அந்த தேர் நடந்த இடமே அடையாளம் தெரியாமல் வீதி எல்லாம் புனிதப்படுத்தி எல்லா தீமைகளையும் நாங்கள் மறந்து விட்டோம் என்று திருவிழா நடைபெறும். அதுக்கு அப்பாலே மறுநாள் தீர்த்த உற்சவம் நடைபெறும். போன வருஷம் நீங்கள் ஒருக்கா இந்த திருவிழாவை பற்றி பேசுங்கள் என்று ஒரு வயது போன அம்மா இங்கே இருந்தவர் மன்றாடினார். ஏனென்றால் ஒரு எங்களுக்கு தெரிந்தாலும் அடுத்தவருக்கு பொருள் தெரிவதில்லை, நீங்கள் ஒரு முறை இதை பற்றி பேசுங்கள். தீர்த்த உற்சவம் நடைபெறுகிறது, நீங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள். இந்த தீர்த்த உற்சவத்திலே உங்கள் தமிழர் பண்பாட்டு பாரம்பரியத்திலே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெறுகிறது. என்ன செய்கிறோம், உரல் வைத்து உலக்கை வைத்து மணிவாசக பெருமானுடைய திருப்பொற் சுண்ணத்தை இடித்து பாடி மஞ்சள் மருந்து அருகு இவற்றையெல்லாம் சேர்த்து அவற்றை இடித்து பாடி ஆண்டவனுக்கு சாத்தி திருவிழா உபயம் செய்கிறவருக்கும் அதை சாத்தி எல்லா பக்தர்களுக்கும் அவற்றை பகிர்ந்து கொடுத்து நாங்கள் தீர்த்தம் ஆடுகிறோம். தீர்த்தம் என்றால் என்ன, தீர்த்தோம் எல்லா பாவங்களையும் ஒன்றோடு கழுவுகிறோம். ஆர்த்த பிறவி துயர்கண நாமாடும் தீர்த்த நெற்றில் சிற்றம்பல தேதியாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும். இந்த உலகத்தில் கடவுள் எங்களை படைக்கிறான் காக்கிறான் வேட்ட திருவிழா, அழிக்கிறான் தேர் திருவிழா, அருளுகிறான் தீர்த்த திருவிழா. பஞ்ச கிருத்தியம்தான் ஒரு கோயிலில் நடைபெறுகிற விழாக்கள், படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல். அப்போ அருளருக்குரிய விழாவாகிய தீர்த்த விழாவிலே இவ்வளவு நாள் இந்த கோயிலில் நடைபெற்ற திருவிழாவிலே நாங்கள் கற்றுக்கொண்டு தெளிந்து
எல்லாவற்றையும் ஒன்றோடு தீர்க்கிறோம் என்று என்பதற்காகத்தான் புனிதமானது தீர்த்தம். எல்லாரும் சொல்லுவார்கள் தண்ணீர் மூன்று தடவை தான் பொறுக்கும் என்று. எல்லாம் பெரிய உலகத்திலேயே தண்ணீர் ஒரு பெரிய அருமை இருந்து பஞ்சபூதங்களை கடவுளாக கும்பிட்டவர்கள் சைவ மக்கள். நிலம், நீர், காற்று, ஆகாய நிறம். நீங்கள் பிறந்த நாட்டிலேயே இன்றைக்கு இலங்கையிலே தண்ணீர் பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது. நான் இங்கே வருகின்ற போது மழை இல்லை, இப்பொழுது மழை ஒரு நாள் பெய்து விட்டது, ஆனால் காணாது, எங்கும் தண்ணீர் பஞ்சம். சென்ற மாதத்துக்கிடையிலே மூன்று நான்கு பேர் தெருவிலே மயங்கி விழுந்து இறந்திருக்கிறார்கள் அவ்வளவு வெயில். முன்னோர்கள் எல்லாம் தண்ணியை கடவுளாக வைத்தார்கள். தீர்த்தம் ஊர்தோறும் குளம் வெட்டி விட்டார்கள். எவ்வளவோ கேணிகள் எல்லாம் இருக்கிறது, கேணிகளிலே சில கல்வெட்டு இருக்கிறது. தீவு பகுதியிலே நான் பார்த்தேன், இன்னாருடைய நினைவாக இந்த தீர்த்த கேணி வெட்டப்பட்டிருக்கிறது. பசுக்கள் தண்ணீர் குடிப்பதற்கு, மனிதர்கள் தண்ணீர் குடிப்பதற்கு. அப்படியெல்லாம் தண்ணீரை பெரிய தர்மம் செய்தார்கள் உங்களுடைய முன்னோர்கள். அதனாலே தான் அவர்கள் செய்த புண்ணியம்தான் நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு சாப்பிட்டு வாழ்வதற்கு காரணம். தாகம் தீர்க்கின்ற தண்ணீர் மூன்று தடவை மன்னிக்கும் என்பார்கள். சில நேரம் தண்ணி ஒரு தண்ணீக்க விழுந்தால் அவனை தண்ணி மேலே கொண்டே விடும், இரண்டாம் தினம் கொண்டே விடும், மூன்றாம் தினம் கொண்டே விடும், அதுக்கு மேலேயும் பாவம் இருந்தால் கீழே கொண்டே விடும். இந்த மூன்று தரத்துக்கிடையிலே ஆறாவது கண்டவனை பிடிச்சிட்டா தப்பிடுவான். நானும் ஒரு கச்சின்ல தண்ணீக்க விழுந்தேன், நம்ப மாட்டீர்கள். நீர்வேலியில திருவிழாவுக்கு போய் நின்றேன், கேணியில நல்ல தண்ணி இருந்தது, பலூனை வச்சு விளையாடி விளையாடி தண்ணீக்க போட்டுது. எனக்கு பார்த்தா சின்ன தாய்க்கு சாதாரண ஒரு அடி தண்ணி போல நான் இறங்கி மெல்ல மெல்ல போனா தண்ணி தாக்க தொடங்கிட்டேன். நல்ல காலம் குருக்களுடைய மகள் தான் கண்டான். முழுப்பாவோட சட்டியோட அந்த குருக்கள் மகள் குதிச்சு வந்து என்னை தூக்கி காப்பாற்றினாரு. இன்றைக்கு வேற நீர்வேலியில் சொல்லுவார்கள் அப்பா அவருடைய ஊர், அவர்கள் சொல்லுவார்கள் அன்றைய குருக்கள் மகள் காப்பாற்றாட்டி இப்ப இங்க பிரசங்கம். ஒரு பெண் தான் குதித்து காப்பாற்று. ஏதோ கடவுள் இந்த மூன்று தடவைக்கு தப்பிட்டேன் பாஸ், இனி என்ன பயிலோ தெரியாது, அப்போ தப்பிட்டு. அப்போ தீர்த்தம் என்றால் என்ன தத்துவம் என்றால், தீர்த்தம் என்கின்ற அந்த மகத்துவம் என்னவென்றால், எங்களிடத்திலே இருக்கின்ற அறியாமை, எங்களிடத்திலே இருந்த அதர்மம், எங்களிடத்திலே இருந்த தீய நினைப்புகள் எல்லாம் திருவிழாவிலே முற்று பெறுகிறது. அந்த தீர்த்தத்திலே ஆடுவதற்காக திருப்பொற்சுண்ணம் பாடி கடவுளுடைய திருவடிகளுக்கு தோத்திரம் சொல்லி இந்திராதி தேவர்களாகிய இந்திரன் எல்லாம் அமர உலகம் எல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த உலகத்திலே இருக்கின்ற உயிரினங்கள் எல்லாம் உன்னை வாழ்த்தட்டும் என்று வாழ்த்தி, எல்லா கருணை உள்ளவர்களும் உன்னை காக்கட்டும் என்று வாழ்த்தித்தான் திருப்பொற்சுண்ணத்தை பாடியிருக்கிறார் மாணிக்க வாசகர். இதுதானே மனிதர்களும் இறந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம், திருப்பொற்சுண்ணத்தை பாடி எப்படி கோயிலில் தீர்த்தோம் தீர்த்தோம் என்று நாங்கள் உரல் உலக்க வைத்து இடித்து அந்த மருந்தை அருகோடு சேர்த்து அதை ஒத்தி நீராடுகிறோமோ, ஒரு இறந்தவருக்கு அப்படித்தான் செய்து அவர் போகின்ற இடத்திலே கூட அவர் பாவம் இல்லாமல் கழுவப்படட்டும் என்று சொல்லி அந்த அருகோடு சேர்த்து அந்த ஔடதங்களை சேர்த்து திருப்பொற்சுண்ணம் ஆடி கண்ணிலே ஒத்தி அனுப்பி விடுகிறோம். ஏனென்றால் தீர்த்தோம், இவருக்கு இருக்கின்ற கர்மங்களை எல்லாம் நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து திருவாசகம் பாடி மன்றாடுகிறோம். திருவாசகத்துக்கு இருக்கிற பெருமதி அதுதான். இந்தியாவிலே திருவண்ணாமலையிலே ஒரு சித்தர் என்னை கண்டு சொன்னார், இலங்கையிலே தான் திருவாசகத்தை சுவாசிக்கிறார்கள். ஏனென்றால் இந்தியா முழுவதும் ஒரு காலத்தில் இருந்தது அபரக்கிரியைக்கு பொற்சுண்ணம் பாடுவது. அதை யாரும் தடுத்து விட்டார்கள் அந்த பழக்கத்தை, இப்ப ஒரு இடமும் இல்லை. ஆனால் உங்கள் நாட்டிலே ஏழை என்றால் என்ன, செல்வந்தன் என்றால் என்ன, ஆறு என்றால் என்ன, பொற்சுண்ணம் பாடி அவர்களை
இறுதி கிரியைக்கு கொண்டு போகின்ற அந்த மகத்துவத்தை போடுகிறீர்கள். இவையெல்லாம் கற்பதற்காகத்தான், வாழுகின்ற மனிதன் கற்பதற்காகத்தான், வாடி போன மனிதனுக்கு செய்யப்படுகின்ற கிரியைகள் எல்லாம் வாழப்போகின்ற மனிதன் இதை வைத்து கற்றுக்கொள்ள. அந்த கற்றல் தான் தீர்த்த திருவிழா, அருளலுக்குரிய விழா. அப்போ அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதர்மத்திலே இருந்து எங்களை கடவுள் காக்க வேண்டும். எங்களை சூழ்ந்திருக்கின்ற, எங்களை நெருங்கி வருகின்ற தீமைகளில் இருந்து வேட்டையாடி கடவுள் காக்க வேண்டும். எங்களிடம் உயர்ந்த நோக்கங்களை நோக்கி செல்வதற்கு கொடியேற்றி காக்க வேண்டும். அப்படி எல்லாம் காத்த கடவுளை நாங்கள் 12 நாள், 10 நாள், 24 நாள் கும்பிட்ட அந்த பலனை அனுபவிப்பது தீர்த்தத்திலே தான். சில பேர் இருக்கிறார்கள், நான் தேருக்கு போனா கொடியேற்றது போனா தீர்த்தத்துக்கு போகலேன்பார். ஆனா உண்மையில தீர்த்தம் ஒரு மிக முக்கியமான நாள், தீர்த்தம் ஒரு மிக முக்கியமான நாள். அந்த தீர்த்தத்தினுடைய பயன் என்னவென்றால், நாங்கள் இத்தனை நாள் கும்பிட்டதனுடைய பயனாக அங்கே தெய்வத்தை வாழ்த்தி வணங்கி அருள் பெறுவதற்காக அருளலுக்குரிய விழா என்பதுதான் தீர்த்த திருவிழா. இந்த திருவிழாவில் இருந்து, அருளல்ல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்றோம், வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுகிறோம். கோயிலில் நடைபெறுகின்ற விழாக்கள் மட்டுமா எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்பதற்கு இல்லை. வீடுகளில் நடைபெறுகின்ற விழாக்கள் கூட நாம் ஒவ்வொன்றையும் பக்குவப்படுத்துவது. இப்ப எல்லாம் தைப்பொங்கலுக்கு பொங்குகிறோம். இந்த நாட்டிலே நீங்கள் உள்ளே பொங்கலாம், ஊர்களிலே நீங்கள் வீட்டிலே வெளியே பொங்கல். இந்த பொங்கல் வழிபாடுகள், இந்த பாரம்பரியங்கள் எல்லாம் நாங்கள் மானிடம் கற்பதற்காக உருவாக்கப்பட்டவைதான். கடவுள் பசியோடு இல்லை, ஒன்றாக தெளிவாக இருங்கள், கடவுள் பசியோடு இல்லை. ஆனால் நாங்கள் பிரசாதம், பிரம்மம் என்றால் இறைவன், இறைவனுக்கு பரிசுத்தமாக சுத்தமாக சாதம் செய்து வைக்கிறோம். யார் சாப்பிடுகிறோம்? நாங்களே தான் சாப்பிடுகிறோம். கடவுள் சாப்பிட தொடங்கினா கனவேர் பிரசாதம் வைப்பதை நிறுத்தி விடுவார்கள். சில பேர் கணக்கு பார்க்க தொடங்கி விடுவார்கள், நேற்றும் பச்சம் ஆள் நல்லா சாப்பிட்றாரு, இப்ப வர என்று சொல்ல தொடங்கிவிடுவார்கள். ஏனென்றால் கண்ணப்பர் அப்படித்தான் நினைத்தார். காலத்து அப்பனுக்கு படியல் வைத்தார், காலத்து அப்பன் அதை எடுத்தெடுத்து சாப்பிட்டான். கடவுள் ஆச்சரிய, கடவுள் எடுத்து சாப்பிட்டு விட்டான் என்று இவர் நினைத்தார், மறைந்து விட்டது. என் அப்பனுக்கு ரொம்ப பசி, நேற்று வைத்ததை ஒரு சின்னத்துண்டு கூட விடாமல் சாப்பிட்டிருக்கிறார். அடுத்த நாள் இன்னும் ஒரு பங்கு வைத்தார், அடுத்த நாள் இன்னொரு பங்கு வைத்தார். நித்திய பூசைக்கு போன சிவகோசரியார் ஓவென்று அழுதார், யாரப்பா இந்த காரியத்தை செய்வது? இறைவன் சொன்னான், உன்னை போல ஒரு உயர்ந்த பக்தன் தான் எனக்கு அன்பு காட்டுகிறான். உங்களுக்கு தெரியும் கண்ணப்பரை இருவரையும் காட்டினான், கண்ணால் குருதி மடிய வைத்து கண்ணப்பனின் பக்தியை காட்டினான். அதனாலேதான் மாணிக்க வாசகர் சொன்னார், கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருளே வண்ண பணித்தென்னை வாவன்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீசற்கே சென்றூதாய் கோத்தும்பி. தும்பியே இங்க வா. இவ்வளவு தன்னுடைய கண்ணையே தோண்டி கொடுத்த கண்ணப்பனை கடவுள் ஏற்றார். ஒன்றுமே செய்யாத மாணிக்க வாசகனாகிய என்னையும் கடவுள் ஏற்றார், உன்னையும் ஏற்பார். அப்படி உன்னை ஏற்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய? சும்மா ரீங்காரம் விடாம கடவுளை வாழ்த்தி கொண்டு கொஞ்ச நேரம் இரு, நீயும் நல்லா இருப்பாய். சுண்ணப்போ நீசற்கே சென்றூதாய் கோத்தும்பி. அப்போ வாழ்க்கையிலே மனிதர்கள் கற்றுக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை தத்துவத்திலே பொங்கல் வைக்கிறோம். பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி பொங்கல் வைக்கிறோம். புது பானை வாங்கி நாங்கள் எல்லாம் அடுப்பு வைத்து 3 கல் வைத்து பொங்கல் பானை வைத்து அரிசி போடுகிறோம். அப்படி போடுகிற போது தான் பிள்ளைகள் எல்லாம் அதை பார்க்குறார்கள், அம்மா என்ன செய்கிறார், அப்பா என்ன செய்கிறார், அப்பா கூலம் போடுறார், அம்மா பானை வைக்கிறார், அம்மா பலகாரம் சுடுறார். இது ஒரு ஆளே செய்தால் பிள்ளை பார்க்கும், அப்பாவுக்கும் இந்த வேலை ஒன்றும் தேவையில்லை. அந்த வீட்டில் ஆம்பளை பிள்ளை பிற சீவியத்தில் அவன் பொங்கார்,
தந்தையும் தாயும் சேர்ந்து ஒரு குடும்பம் என்கின்ற பக்குவத்திலே இரண்டு பேரும் ஒரு காரியத்தை செய்கின்ற போதுதான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார். ஒருவரே ஒரு காரியம் செய்கின்ற போது ஒரு பக்கத்தை தான் கற்றுக்கொள்ளுவார். இருவரும் சேர்ந்து சில காரியங்களை செய்வதுதான் இல்லறம். இல்லறம் என்பது நல்லறம். என்ன நல்ல அறம்? அப்போ இல்லறம் என்பது நல்லறம் என்றால் இல்லத்திலே வாழ்ந்து கொண்டு இல்லறம் செய்கின்ற நல்லறம் இருக்கிறது. இருவரும் இணைந்ததுதானே இல்லறம். ஒருவர் தனித்து செய்வதற்கு அதுக்கு இல்லறம் என்று பெயர் இல்லை. இருவரும் சேர்ந்ததுதான் இல்லறம். அதனாலே வீட்டிலே நடக்கின்ற விழாக்கள் கூட விழுமியங்களை பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்காக. ஒருவர் தனியாக செய்யாதீர்கள், இருவரும் சேர்ந்து செய்யணும். இது பாட புத்தகத்திலே கற்கின்ற விடயம் அல்ல பொங்கல். இது பார்வையினாலே சிந்திக்கின்ற விடயங்கள் தான் வீட்டு விழாக்கள். வீட்டு விழாக்களை பிள்ளைகள் எல்லாரையும் வைத்துக் கொண்டு நீங்கள் கற்பிப்பது போல தாயும் தந்தையும் கற்பிக்க விட இல்லை என்று சொன்னால் எங்களுடைய சமுதாயத்திலே எதிர்காலத்திலே அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும். சில விடயங்கள் எங்களுக்கு தெரியாதுதான். தாய் தந்தை பிள்ளைகளுடைய பாசத்திலே சில விடயங்களை கற்றுக் கொடுக்க மாட்டார். சின்ன எனக்கு வெடி கொடுத்த தெரியாது, இப்பவும் வெடி கொடுத்த தெரியாது. இந்த அம்மா நான் வெடி கொடுத்தினா சில பேர் கைவிரலையோடு முறிச்சு போடுவாங்க, உடைச்சு போடுவாங்க வெடி கொடுத்து. நானும் வெடி வாங்கி தாங்கன்னு கேட்டா சொல்லுவேன், அங்க கேட்கிற சத்தம் எல்லாம் நீ கொளுத்தினதா எண்ணு, பக்கத்துல கேட்கிற சத்தம் எல்லாம் நீ தான் கொளுத்துறாண்டினே. மிக மிக கஷ்டப்பட்டு நண்பர்கள்ட்ட போய் அவர்கள் எப்படி வெடி கொளுத்துறாண்டு வெடியை கொளுத்துறது கொளுத்துறது நெருப்புல படாது. அதுக்கு என்ன காரணம்? என் தாய் பாசத்தினாலே சில விடயங்களை பழக்க பய பிள்ளையில இருக்கிற கோபம் அல்ல. ஒரு தாய் என்ன நினைக்கிறாள், தட்சியனாக வெடி கொடுத்துக்கிற போது என் பிள்ளையினுடைய விரல் பழுதாகிவிட்டார் என்றுதானே ஒரு தாய் நினைக்கிறாள். அப்போ நல்லதெல்லாம் கற்க வேண்டும் என்று நினைக்கின்ற காலத்திலே வேடிக்கைகள் கற்க வேண்டும் என்று எங்களுக்கு வயசு சொல்லும். ஆனால் அந்த வேடிக்கையை கூட என் பிள்ளை கற்கக்கூடாது என்று நினைப்பாள் தாய். தைப்பொங்கல்லே நாங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளுகிறோம், பொங்கி வருகிறது. 365 நாளும் வீட்டில் சோறு கிடைக்கிறது. அதுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த நெல் விளைவதற்கு காரணமாக இருக்கின்ற சூரியன், இயற்கையின் வடிவமாக இருக்கின்ற கடவுள், கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவதற்குத்தான் பொங்குகிறோம். பொங்கல் என்றால் சூரியனுக்கு நன்றி சொல்லுவதற்கு, உழவனுக்கு நன்றி சொல்லுவதற்கு என்று மூதாதையர்கள் அதை மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு சூரியனுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஆதவன், தினகரன், கதிரவன், பகலவன் எத்தனையோ நாமங்கள் சொல்லுகின்ற சூரியன் வரவில்லை என்றால் எங்கள் கதி என்ன? சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது யாராலே புலவர்கள் பாடினார். இறை சக்தியினாலே அந்த கதிரவனாக இருக்கின்ற சூரியனுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றியுடையவனாக இந்த மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், பிள்ளைகளுக்கு எங்கள் பாரம்பரியத்தை பழக்குவதற்காகத்தான் வீட்டிலே பொங்கல் வைக்கிறோம். அப்படி பொங்கல் வைக்கிற போதெல்லாம் எல்லாரும் ஒரு ஆசையோடு இருப்பார்கள். கிழக்க பொங்கல் பானையில் இருந்து அந்த பொங்கல் சரிய வேணும், அப்பதான் சூரியனுக்கு போய் சேருதல். சில பேர் இருக்கிறார்கள் கிழக்க சரியது இல்லைன்னா சாதுவா கிழக்கு பக்கம் பானையை உயர்த்தியுள்ளார். இது சில பேர்கிட்ட நுட்பம். இயற்கையாகவே சமனாக வைத்து, மனங்கள் சமனாக இருந்து, உண்மையான அர்ப்பணத்தோடு சூரியனுக்கு ஒருவன் பொங்குகின்ற போது சூரியன் அதை ஏற்கிறான் என்கின்ற உண்மையை விளக்குவதற்காக சூரியனுடைய திசையை நோக்கி அந்த பொங்கல் அப்படியே பால் அப்படியே பொங்கி விழுகின்ற போது மூத்தோர்கள் எல்லாம் அக மகிழ்வார்கள். ஏற்றுக்கொண்டு விட்டான் இறைவன், ஏற்றுக்கொண்டு விட்டான். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், பாத்தியா அப்பா அம்மாவும் நாங்கள் பொங்கினோம், சூரியன் ஏற்று விட்டான், கிழக்கு திசை நோக்கி பொங்கல் அப்படியே செய்கிறது.
சில பேர் இப்ப ரா பொங்கல் பொங்குற போதே சில நேரம் கோயில கிளக்கதான் தெரியும், வனம் கிளக்கதான் தெரியும். ராத்திரி கிளக்க தெரிஞ்ச என்ன மேற்க தெரிஞ்ச. ஆனால் சூரியனுக்கு பொங்குகின்ற போது அந்த பொங்கல் மகத்துவம். இப்போ தைப்பொங்கல்ல நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்றோம், கோலம் விடுகிறோம், வீட்டிலே முற்றத்திலே கோலம் விடுகிறோம், விழுகிறோம், சில விடயங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். பெண்கள் எல்லாம் எத்தனையோ உணவு வகைகளை பலகாரங்களை செய்வதை கற்றுக்கொள்ளுகிறார்கள். இதுக்கு அப்பாலே தைப்பொங்கல் நாள் எல்லாம் படைத்து விட்டு என்ன செய்கிறார்கள், தாய் தந்தை ஒரு இளநியை எடுத்து பொங்கியவற்றிலே ஒரு பகுதியை அப்படி எடுத்து அதை இளநீக்குள்ளே போட்டு கொண்டு போய் ஒரு மூலையிலே வீட்டு மூலையிலே வைக்கிறார்கள். யாருக்கென்று கேட்டால் பிதிர்களுக்கென்று சொல்கிறார். யார் பிதிர்? என் தந்தை முன்பு பொங்கிய வீடு, என் தாய் பொங்கிய வீடு, என் பாட்டன் பொங்கிய வளவு, என் பூட்டன் வாழ்ந்த வீடு, அவன் நட்ட மரம்தான் இந்த தேங்காய் பிடுங்குறோம், அவர்கள் தேடிவிட்டு போன சொத்திலே தான் வாழ்கிறோம். அவர்கள் பிதிர்களாக எங்கேயாவது ஒரு இடத்திலே அரைந்து கொண்டிருந்தால் கூட நாங்கள் பொங்குகிறோம், உங்களையும் இணைத்து பொங்கி இருக்கிறோம். நீங்கள் பிதிர் வடிவத்தில் இருந்தால் இதை வந்து ஏற்றுக்கொண்டு போங்கள் என்று சொல்லுகின்ற நன்றி மறவாமையை கற்றுக்கொள்ளுகின்ற இறந்து போன மூதாதையர்களை கற்றுக்கொள்ளுகின்ற இறந்து போனவர்களை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்ற ஒரு விழா எங்கள் வாழ்க்கையிலே பொங்கலே கூட கற்றுத்தந்தார்கள். மானிடம் கற்க வேண்டிய விழாக்கள், மகிழ்ச்சியான விழாக்களிலே நாங்கள் இவற்றையெல்லாம் உணர வேண்டும், நன்றியாக இருக்கவன். இதற்கெல்லாம் எங்களுடைய சமுதாயத்திலே மூத்தோர் வாழ்ந்து முடித்து போனவர்களுக்கு எவர் நன்றியாக இருக்கிறீர்களோ நீங்கள் நல்லா இருப்பீர்கள். போனவர் போனதானே என்று கைவிடுவீர்கள் யார்? எங்கள் வாழ்க்கையிலே பாருங்கள், எத்தனையோ சமயங்களில் இத்தகைய வழிபாடுகள் இருந்தாலும் எங்களுடைய வழிபாட்டிலே பிதிர் வழிபாடு என்பது ஒரு மிக மகத்துவமானது. எப்படி பிதிரை வழிபாடு செய்கிறார்கள் என்றால் கோயில் விழாக்களிலே கூட பிதிர்களுக்கு வழிபாடு சாந்தி செய்கிறார்கள். அந்த சாந்தியிலே பிதிர்களுக்கென்று ஒரு பங்கு கொண்டு போய் வைக்கிறார்கள் கோயிலில். வீடுகளில் பொங்கிய உடனே கூட பிதிர்களுக்கென்று ஒரு படியல் வைக்கிறார்கள். ஏன்? நன்றி மறவாமை. ஒரு விழாக்கள்ல இருந்து மனிதன் கற்கவன். எத்தனை பேர் கல்லு சுமந்து மண் சுமந்து எங்கள் முன்னோர்கள் எல்லாம் என்னெல்லாம் செய்தார்கள் நினைத்து பார்க்கணும். இப்ப எல்லாம் நாங்கள் செய்யறது சாதனை அல்ல. அந்த காலத்துல போக்குவரத்தே இல்லாத காலம், அந்த காலத்துல பொருளாதார வசதி இல்லாத காலம், அந்த காலத்துல புலம்பெயர்ந்து வேறு தேசத்துக்கு போய் நிதி வழங்காத காலம், மாற்று உடைக்கே கஷ்டமான காலத்திலே எத்தனை நல்ல காரியங்கள் எங்களுடைய சமுதாயத்திலே செய்தார்கள். அத்தகையவர்களை எங்கள் முன்னோர்களை நாங்கள் நினைவு கூற வேண்டும். இப்ப எல்லாம் எங்களுக்கு இருக்கிற ஆற்றல் எங்களுக்கு இருக்கிற இயல்பு எல்லாம் எங்களுடைய சொந்தம் அல்ல. வடிவா விளங்கிக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஏழு சந்ததியிலே ஒருவருடைய இயல்பு திருப்பி எங்களுக்கு வரும். சில நேரம் கூடாத இயல்பும் எங்களிடத்திலே வரும், சில நேரம் நல்ல இயல்பு வரும். மிகப்பெரிய ஒரு ஞானி எழுதி வைத்திருக்கிறார், ஏழு சந்ததியிலே ஒரு வருடத்திலே அதே குரல் வரும், அதே ஆற்றல் வரும், சில நேரம் அதே அழகு அதே தோற்றம் வரும் என்று சொல்லி எழுதி. இது உண்மை. பெரிய வித்துவான் சில நேரம் இருப்பார்கள், அவருடைய பிள்ளை பாடாது, பேரப்புள்ள சில நேரம் நல்லா பாடும், சில நேரம் பேரப்புள்ள பாடாது, பூட்ட புள்ள தரமா பாடும். அப்போ இந்த சந்ததி கடத்தல் என்று ஒன்று இருக்கின்றது, பிதர்களுடைய தொடர்பு எங்களுடைய வாழ்வில் இருக்கின்றது. அதற்காக பேவரும் பிசாசு வரும் அப்படி ஒன்று இல்லை. பிதர்கள் என்பது தெய்வங்கள் தான், எங்களை வாழ்வித்து விட்டு போன தெய்வங்கள். அந்த வாழ்வித்து விட்டு போன தெய்வங்களுக்கு கூட படியல் செய்கின்ற ஒரு பாரம்பரியம் எங்களுடைய சமுதாயத்திலே உயர்ந்த ஒரு பாரம்பரியம். கிறிஸ்தவர்களிடத்திலே கூட அந்த பாரம்பரியம் உண்டு. நான் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது பார்த்தேன்,
ஒரு திருநாள் வரும், அவர்கள் எல்லாரும் படுகளை செய்து கொண்டு போய் வைப்பார்கள். தாய்லாந்திலே பார்த்தேன், பிதர்களுக்கு படுகள் செய்வார்கள், நான்முகனுக்கு பிரம்மாவுக்கு படுகள் செய்வார்கள். இன்னொன்று கேட்டேன், இது இறந்தவர்களுக்காக செய்யப்படுகிறது. அப்போ சாதாரண விழாக்களிலே நாங்கள் விழா என்று விட்டு போவதல்ல, விழுமியங்களை எங்கள் சந்ததிக்கு கொடுத்து விட்டு போவதற்குத்தான் விழாக்கள். அப்போ தைப்பொங்கல்ல நாங்கள் பொங்கி படைத்து சூரியனுக்கு நன்றி சொல்லி, உழவனுக்கு நன்றி சொல்லி, வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழிபாடுகளை செய்கின்ற போது இறந்து போனவர்களுக்கான பிரார்த்தனையை செய்கிறோம். அந்த பிரார்த்தனை எவ்வளவு முக்கியம் என்றால், எங்கள் பிள்ளைகளும் நன்றியாக வாழ்வதற்குரிய பிரார்த்தனை, பிள்ளைகளிடத்திலே நன்றியை விதைப்பதற்கான பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை முடிந்து எங்களுடைய சம்பிரதாயத்திலே தைப்பொங்கல், அதன் அடுத்த நாள் மாட்டு பொங்கல், இப்படி எல்லாம் செய்வார்கள். உழவர்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள், இதெல்லாம் செய்வார்கள். சேற்றுக்குள்ளே ஒருவன் கை வைக்காவிட்டால் மற்றவன் சோற்றுக்குள்ளே கை வைக்க முடியாதென்று ஒரு முதுமொழி உண்டு. உழவன் கடவுள் என்று சொன்னவர்கள் தமிழர்கள். உழவன் கடவுள் என்று சொன்னவர்கள் தமிழர்கள். அவனுக்கு நன்றி இருக்க, நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள், அதை பேணியவர்கள் தமிழர்கள். அதே போல பசுக்களுக்கு நன்றி சொன்னவர்கள் தமிழர்கள். இந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் பால் எங்களுக்கு மிக முக்கியம். தாய் தந்த உணவை இந்த உலகத்திலே கடைசி மட்டும் நாங்கள் பெறுகிறோம் பசுவினுடைய வாயிலாக. அந்த பசுவை தெய்வமாக போற்றிய பண்பாட்டை இத்தகைய விழாக்களிலே கற்றுக்கொள்ளுகிறோம். இது போல எங்கள் வீடுகளிலே நடைபெறுகின்ற சடங்குகள், சம்பிரதாயங்கள், திருமண விழாக்களெல்லாம் நடைபெறுகிறது. கோயில்களிலே கூட பூங்காவனம் என்று திருமண விழா நடைபெறுகிறது. இல்லை, நேற்று கூட ஒருவர் கேட்டார், சிவபெருமானுக்கு என்ன கோத்திரம் என்று இங்கே இருக்கிற ஒரு ஐயா கேட்டார். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதிக்கு வேதியர்கள் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்று கோத்திரம் சொல்லுகிறார். வேதியர்களுக்கு கோத்திரம் உண்டு, கௌமார கோத்திரம் என்பார்கள். அவர்கள் ஒவ்வொரு கோத்திரம் சொல்வார்கள். இந்தியாவில் போனால் சில நேரம் கேட்பார்கள் கோத்திரம் என்ன. நாங்கள் பொதுவாக ஈழத்தமிழர்களை யாராவது கோத்திரம் கேட்டால் சிவகோத்திரம் என்று சொல்லி சுருக்கமாக முடித்து விடும். அதுதான் சரி. நீங்கள் என்ன கோத்திரம் என்று கேட்டால் எங்களுக்கு மூலக்கடவுள் சிவன், அவற்ற கோத்திரம். அப்போ திருமண வீட்டில் இந்த கோத்திரம் சொல்லுகின்ற ஒரு பாரம்பரியம் உண்டு. அப்போ மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காக கோயிலே திருமண சடங்கு நடைபெறும். அந்த திருமண சடங்கிலே இந்த கிரியைகள் எல்லாம் செய்து அம்மை மிதித்து அருந்தது காட்டி எல்லாம் செய்வார். நீங்கள் எல்லாம் திருமண வீடுகளுக்கு போகிறீர்கள், திருமண வீட்டிலே நடக்கின்ற சடங்குகள். சில பேர் இன்றைக்கு சொல்லுவார்கள், தமிழர் தம் பண்பாட்டு திருமணங்களே மாலை மாற்றுவது, அப்படி இப்படியான சில பண்பாடுகள் தான் இருந்தது. ஆரிய பண்பாடுகள் எல்லாம் கலந்ததென்றெல்லாம் சொல்லுவார்கள். எது கலந்திருந்தாலும் சில நல்ல பண்பாடுகள் எங்களுடைய திருமண சடங்கிலே உண்டு, அதை ஏற்றுக்கொள்ளே ஆக வேண்டும். திருமண சடங்கிலே ஒரு நல்ல பண்பாடு கற்பதற்கு உண்டு. என்ன பண்பாடு? மணமகனை அலங்காரம் செய்து மன்மதனை போல அவரை தோற்றமாக்கி மணமகளை அலங்காரம் செய்து எல்லாம் கொண்டு வந்து ஒரு 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 சடங்கு சம்பிரதாயத்திலே என்ன செய்கிறார்கள், இந்த பெண்ணுக்கு மூடி கொண்டு வருகிறார்கள், நெற்றை போட்டு கொண்டுறார்கள். இப்ப அப்படி கொண்டு வருகிற போது அவர்கள் மிக பக்குவமாக ஒரு பெண் வருவதாக பாவனை பண்ணி ஒரு காலடி எடுத்தடைக்கார். இப்பெல்லாம் சில நேரம் பெண்களை பார்த்தா வேகமா வருகிறார், பழக்கப்பட்டது. இப்பெல்லாம் வேகமாக இயங்குகிற உலகம். இதெல்லாம் நடைபெறுவதற்கு இந்த பெண் எப்படி பாவனை கொள்ளுவது, ஆண் எப்படி பாவனை கொள்வது, எல்லா சம்பிரதாயங்களும் இந்த மணமுறையில இருந்தவுடனே முதல் என்ன செய்கிறார்கள் என்றால், தீர்த்தத்தை கொடுக்கிறார்கள், கைகளை நன்றாக கழுவும். அதனுடைய தத்துவம் என்னவென்றால், இந்த கரங்கள் இனிமேல் சுத்தமாகட்டும்,
இந்த கரங்கள் இனிமேல் சுத்தமாகட்டும். அப்போ கைகளை ஒரு சொட்டு தண்ணீராலே கழுவுறார்கள். இப்படித்தான் குளிச்சு விழுக்கிட்டு வந்தாலும் ஒரு முடர் தண்ணீர் கொடுக்கிறார்கள். பார்வதி பரமேஸ்வரன் சாட்சியாக இவ்வளவு கும்பங்கள் வைத்திருக்குது, இவ்வளவு பெரியவர்கள் பார்வதி பரமேஸ்வரன் போல வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்னாலே இந்த கைகளை கழுவுங்கள். அப்படி கைகளை கழுவி அவர்களுக்கு காப்பு கட்டுகிறார்கள். இந்த காப்பு கட்டுவது என்னவென்றால், காப்பு கட்டுகிறார்கள், கட்டுப்பட்டு விடுகிறாய் என்று தொடக்கம், ஒரு வாழ்க்கையில கட்டுப்படுகிறார். அப்படி இந்த கிரியைகள் எல்லாம் இருக்கின்றது, ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கிறது. அந்த திருமணத்தில் எல்லாம் தந்தை கன்னிகாதானம் பண்ணி வெற்றிலையில தண்ணீர் ஊத்தி தார பார்த்து இவர் ஏற்றுக்கொள்ளுகிறாயா என்று சபையில கேட்டு ஒப்படைக்கிறார்கள். உங்கையின் பிள்ளை உமக்கு அடைக்கலவென்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் அச்சத்தார். எங்கள் பெருமான் உனக்கு ஒன்றுரைப்பு உங்கள் எங்குங்கை நின்பர் அல்லாதோர் சேரற்க. திருவாசகத்திலே மாணிக்கவாசன் ஞாபகப்படுத்துகிறார், தத்தம் பண்ணி கொடுக்கிற போது இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளுகிறாயா என்று கேட்ட உடனே அந்த மணமகன் ஆம் என்று சொன்ன உடனே அதுக்கு பிறகு இனி அவன்தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு. உனக்கே அடைக்கலம். எங்களுடைய சமுதாயத்திலே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மணமகனிடத்திலே ஒரு பெண்ணை அடைக்கலமாக கொடுக்கிறார்கள். எல்லா சீரும் கொடுத்து அடைக்கலம் கொடுக்கிறார்கள். ஒரு தலைமகன், ஒரு மணமகன் கண்கலங்காமல் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அப்படி எல்லாம் சபையில வைத்துக் கொடுக்கிறார். அப்படி கொடுத்த பின்னாலே எல்லா கிரியைகளும் நடந்து தாலி கழுத்தில் ஏறுகிறது. அந்த தாலி கழுத்தில் ஏறுகின்ற போதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து கும்பிட வேண்டும். இப்ப எல்லாம் கும்பிட விடாமல் முன்னால் நிற்கிற வீடியோக்காரரே சில நேரம் தாலி கட்ட போ பொறுங்கோங்கிற மாப்பிள்ளைய பார்த்து பொறுங்கோ, நாங்கள் இன்னும் ஆயத்தப்படுத்த அவர் எகட்ட போறோம். இதெல்லாம் இப்ப நாகரிகம், இந்த அவசரம், எல்லாரும் இப்படி படம் எடுப்பதற்காக அதெல்லாம் ஒரு மங்களகரமானது, மகிழ்ச்சியானது. அப்போ அந்த சடங்கில இருந்து கற்றுக்கொள்ளுவது என்னவென்றால், இது ஒரு புனிதமான கங்கரியே நடக்கிறது. அந்த தாலி கழுத்தில் ஏறுகின்ற போது பின்னாலே வாழ்க்கையிலே அனுபவப்பட்டவர்கள் வந்து நின்று அந்த தாலியை சேர்ப்பதற்கு நின்று பாடுபட்டு தாலி கட்டுவார். இது ஒரு பெரிய தெய்வீகம். இதை கோயிலையும் தாலி கட்டி காட்டுகிறார். அப்படி தாலி கட்டி கடவுளுக்கு தாலி கட்டி அந்த சுபகாரியங்களை செய்து காட்டி வாழ்க்கையை ஞாபகப்படுத்துவது எல்லாரும் சொல்லுவார்கள். திருமண வீட்டிலே தாலி கட்டு நடக்கிற போதெல்லாம் சபையில இருக்கிறவர்கள் தந்தன் தாலி கட்டின நாளை ஞாபகப்படுத்துவார். அது நீங்கள் பாக்கியசாலிகள், என்னை போல தனியாக்கள் ஞாபகப்படுத்த உண்டு. அப்படி தாலி கட்டுகிற போது தந்தன் ஞாபகம் பெறும். சில பேர் தங்களுக்குள்ள கவலைப்படுவார்கள், ஏன் தாலியை கட்டினேன். சில பேர் மகிழ்ச்சியாக அந்த நாளை இறை மீட்பார்களாம். ஒரு திருமண வீட்டுக்கு போகின்ற போது இந்த தாலி கட்டெல்லாம் நடக்கின்ற போது எல்லாரும் மகிழ்ச்சி பட வேண்டும் என்பதற்காக அந்த மகிழ்ச்சியிலே கட்டி மேளம் கொட்டி எல்லாரும் சந்தோஷமாக அந்த பொழுதை மகிழ்வாக இவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்த்தினார்கள். பூவால் வாழ்த்தினார்கள், அருகு அரிசியால் வாழ்த்தினார்கள். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேறொன்றி வாழையடி வாழையாக நீவீர் இருவரும் பதினாறு வகை செல்வமும் பெற்று பல்லாண்டு 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 வாழ்வீர். இப்ப எல்லாரும் அரிசி எப்படி போட்டு அங்க வீடியோ பார்க்கிறார். யார் கடவுளுடைய வார்த்தை எல்லாம் சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கும் வாழ்த்த தெரியாது. சில பிள்ளைகள் ஒரு கையாலே அரிசியை போடுறார்கள், ஒரு கையை கை கொடுக்கிறார்கள், ஒரு கையை நாடியில் தட்டிட்டு போகிறார்கள். எங்களுடைய பண்பாட்டு விழுமியத்திலே ஒரு வழிபாடு தான் திருமணம். வாழ்த்து என்பது ஒரு வழிபாடு. இவர்கள் நல்லா இருக்க வேண்டும். என்ன நட்டம் ஒரு திருமண வீடு நடைபெறுகிற போது, இவர்கள் நல்லா இருக்கவள், எங்களை விட நல்லா இருக்கவள், இவர்கள் எல்லா செல்வமும் பெற்றிருக்க வேண்டும்,
இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவை வாழ்த்துவதற்காகத்தான் நீண்ட நேரம் உங்கள் வாழ்வியலே திருமண சடங்கு நடைபெறுகிறது. அந்த திருமண சடங்கிலே கூட நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏராளம் எல்லாம் சொல்ல முடியாது. திருமணம் முடிந்து அக்கினி நெருப்பை மூட்டிவிட்டு மணமக்கள் 5 தடவை சுத்தி வருகிறார்கள். தேவ யக்ஞம், பிதிர் யக்ஞம், அதிதி யக்ஞம், பூத யக்ஞம் என்று ஒவ்வொரு யக்ஞம் சொல்லி கொண்டு வந்து 5 தடவை சுத்தி கொண்டு வந்து இந்த உலகத்திலே நாங்கள் என்னென்ன காரியம் செய்வோம் என்று நெருப்புக்கு மேலே கையை நீட்டி சத்தியம் செய்கிறார்கள். இப்ப எல்லாரும் சத்தியம் செய்துதான் இருக்கிறீர்கள், உங்களுக்கு அந்த சத்தியம் என்னன்னு தெரிவதில்லை. இன்றைக்கு முதல் எங்களை வீட்டிலே ஆர் வந்தாலும் சாப்பிட்டு போங்கோண்டு கேட்போம் என்று சத்தியம், அதுதான் அதிதி யக்ஞம். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்போம். சில பேர் வீட்டில் தனியே சாப்பிடுவார்கள், நீங்கள் உங்களோட வாழ்ல சாப்பிடுங்க, நிறைய வாழ்ல சாப்பிடும். ஆனால் சாப்பாடை கூட ஒரு காலத்திலே அது ஒரு புனிதம், அது ஒரு தெய்வீகம் என்பதற்காக நெருப்பு மூட்டி சத்தியம் செய்தார். அதிதிகள் என்றால் விருந்தினர்கள் என்று பொருள், அதிதி யக்ஞம். தேவ யக்ஞம், எங்களுடைய முன்னோர்கள் மேலே போய்விட்டார்கள். அப்படி மேலே போனவர்களையும் நாங்கள் இணைத்து இன்று தொடக்க படைப்போம், சத்தியம். பிதிர் யக்ஞம், இறந்து போனவர்களுக்கு நாங்கள் கடமை செய்வோம், கொல்லி வைப்போம், துவசம் செய்வோம், மாலையம் செய்வோம், இறந்தவருடைய பேரால் ஏதாவது தர்மம் செய்வோம். இது ஒரு நன்றி. பாருங்கள், இந்த நன்றியை எங்கே வைத்தார்கள்? இத்தனை பேர் கூடியிருக்கின்ற சபையிலே, அவ்வளவு பேர் கூடியிருக்கின்ற மனக்கோலத்தில் இருக்கின்ற சபையிலே வாழ்வியல் தத்துவத்தை ஞாபகப்படுத்தி சத்தியம் வாங்குகிறார்கள் அக்கினிக்கு முன்னாலே. இது இன்றைக்கு சரியாக சொல்லுவதில்லை, அதனாலே தான் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விளக்கம் இல்லை. இப்போ தாய் தந்தையை உயிரோடு பார்ப்போம் என்பதற்கப்பாலே அவர்கள் இறந்தால் கூட நான் சரியாக கடமை செய்வேன் என்று எங்கே வைத்து சத்தியம் கேட்டார்கள்? சிவன் பார்வதி கோலத்திலே அலங்காரம் செய்து சபையில இருக்கின்றவர்களுடைய முன்னாலே வைத்து நெருப்பு பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கின்ற நெருப்பின் மேல் ஆணையாக நாங்கள் இவற்றை காப்பாற்றுவோம். பூத யக்ஞம், மிருகங்களை கூட நாங்கள் துன்பப்படுத்த மாட்டோம், மிருகங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு வைப்போம். பிச்சைக்காரர்கள், பிரம்மச்சாரிகள், பரதேசிகள் இவர்களுக்கு கூட நாங்கள் ஆண்டியாக திரிபவர்களுக்கு கூட நாங்கள் சாப்பாடு வைப்போம். அவனும் சாப்பிடத்தானே வேண்டும், அவனுக்கும் நாங்கள் சாப்பாடு வைப்போம் என்பதற்காகத்தான் 5 தடவை வலம் வந்து அக்னிக்கு மேலே அபிப்பாக சொரிந்து வார்த்தை சொல்லி சத்தியம் கேட்கின்ற பண்பாடு சைவ தமிழருடைய பண்பாட்டிலே திருமண விழாவிலே கூட நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு இவ்வளவு உண்டு. இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், மணமகன் மணமகள் தாலி கட்டி எல்லாம் முடிஞ்சோடனே சீப்பு சோப்பு கண்ணாடி பவுடர் அதெல்லாம் இப்போ வந்தது. கண்ணாடி மட்டும்தான் முக்கியம். அந்த கண்ணாடி ஏன் காட்டுகிறார்கள் என்று நான் பல வருஷங்களுக்கு முன்னாலே பல பேர்கிட்ட கேட்டேன், பல பேர் பிள்ளையா சொன்னார்கள். மங்கள பொருள் அதுதான் கண்ணாடி காட்டுகிறார். மகாபாரதத்திலே கண்ணாடி வருகிறது, பார்க்க புராணத்திலே கண்ணாடி வருகிறது, ராமாயணத்திலே தசரதன் கண்ணாடியிலே பார்த்து தன்னுடைய பக்கத்தாலே தலைமுடி நிறைத்து விட்டது, இனி ஆட்சியை பிள்ளையிடம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். கம்பன் பாடினான், இந்த கண்ணாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னான், அந்த கண்ணாடியை மணக்கோலத்திலே தாலி கட்டின உடனே கொடுப்பது 2 பேருக்கு முதல் தனித்தனியே கொடுப்பார். மணமகன் பார்ப்பார், ஓ நான் நல்ல வடிவார்த்தான் இருக்கேன், தலப்பாகட்டி எல்லாம் ஆபரணங்கள் போட்டு அந்த கண்ணாடியை வாங்கி மணமகிட்ட கொடுப்பார்கள். அவள் இப்போ வடிவா பார்க்கிறாள், தாலி கழுத்தில் ஏறின பிறகு அதையும் சேர்த்து கண்ணாடியில் பார்க்கிறாள். இப்போ குருக்கள் என்ன செய்வார், புரோகிதர் என்ன செய்வார், அந்த கண்ணாடியை வாங்கி 2 பேரையும் கிட்ட இருந்து கண்ணாடிக்குள்ள பாருங்க, 2 பேரும் இணைந்திருக்கிற காட்சி கண்ணாடி காட்டும். இப்போ குருக்கள் சொல்லுவார், 2 பேரும் இந்த கண்ணாடியில் இருக்கிற உங்களுடைய கண்களை பாருங்கள்.
அந்த கண்ணுக்குள்ள எல்லாம் அந்த கண்ணாடியில் அவரவர் கண்ணை தன் கண்ணை பார்க்குற போது கண்ணினுடைய மொழியிலே ரெண்டு பேருடைய காட்சியும் அப்படியே தெரியும். கண் விழிகளுக்குள்ளே தெரியும். இதை மறந்து விடாதீர்கள். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள். சிவபெருமானுக்கு மட்டுமல்ல, மணமகன் மணமகளுக்கும் தான் கண்ணாடியுக்குள்ளே தெரிகின்ற அந்த காட்சியை மறந்து விடாதீர்கள் என்று மங்கள பொருளாலே ஒரு சத்தியம் வாங்குகிற சம்பிரதாயம்தான் எங்களுடைய திருமணத்திலே. இப்போ என்ன நினைச்சார்கள், பெண் வலிக்கிறதுக்கு மாப்பிள்ளை இந்த பொருட்களை வாங்கி கொடுக்கறதாக்கும் என்று புளியாய் நச்சு, சவுக்காரம், செம்பு பூத்து, சீப்பு எல்லாம் மணவரையில் வரும். அது மங்கள பொருட்களாக இருந்தாலும் சத்திய பொருள் கண்ணாடி. எனவே வீடுகளில் நடைபெறுகின்ற வைபவங்கள் கூட, விழாக்கள் கூட கற்றுக்கொள்வதற்கான விழாக்களை ஒழிய வேறொன்றும் இல்லை. மகானிடம் கற்பதற்காக, மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தான் கோயில் விழாக்கள் என்றால் என்ன, வீட்டில் நடக்கின்ற விழாக்கள் என்றால் என்ன. ஒவ்வொரு விழாக்களும் எங்களுக்கு உணர்த்துகிறது, ஒரு மங்களகரமான விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த விளக்கு கூட ஒரு பெண் தான் என்பதுதான் எங்களுடைய சமயம், எங்களுடைய பண்பாடு. இந்த விளக்கிலே கூட நீங்கள் பார்த்தால் முள்ளந்தண்டு தான் செய்திருக்கிறார்கள். இரண்டு பெண்கள் நிற்கிறார்கள், சுமங்கலி பெண்கள் இருக்கிறார்கள். சுமங்கலிகளினால் வீடு வெளிச்சமடையும், விழா வெளிச்சமடையும் என்ற அடிப்படையிலே தான் இரண்டு பெண்கள் நிற்கிறார்கள். அவர்கள் ஐந்து புலன்களாலும் ஐம்பொறிகளினாலும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றுதான் ஐந்து தீபம் வைத்து விளக்கு வைப்பார்கள். ஒரு கோயிலே கிரியைகள் தொடங்குகின்ற போதெல்லாம் அந்த சுமங்கலிக்கு விளக்கு பூ வையுங்கள் என்று சிவாச்சாரியர்கள் சுமங்கலிகளுடைய ஆசீர்வாதமாக இதை செய்வார்கள் என்றால் விளக்குக்கு பூ வைப்பார். இப்போ நீங்கள் இந்த வைபவத்திலே கூட மிகப்பெண்ணை உயரத்திலே வைக்கின்ற ஒரு பண்பாட்டு பாரம்பரியம் என்றால் அதுதான் விளக்கு. வீட்டுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு பெண் வருகிறாள் என்பார்கள். இந்த விளக்கு என்னவென்றால் அறியாமையை இருளை போக்குவது விளக்கு. ஒரு பெண் சுமங்கலியாக இருக்கின்ற அந்த விளக்கு என்ன அர்த்தம் என்றால் இந்த வீட்டிலே இருக்கின்ற விளங்காத இயல்புகளை எல்லாம் விளக்கி புனிதப்படுத்தி இந்த குடும்பத்தை காப்பாள். எனவே எல்லாவற்றுக்கும் பொருள் உண்டு, எல்லாவற்றுக்கும் சத்தியம் உண்டு, எல்லாம் கற்பதற்காக முன்னோர்கள் படைத்த விடயங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் மானிடம் விழாக்களால் கற்கும் பயன் என்ற தலைப்பை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று கூறி எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். எல்லாம் வெல்ல முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். இந்த ஆலயத்திலே 11 வருஷங்கள் இங்கே 11வது தடவை நான் வந்திருக்கிறேன். இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு தடவை வருகின்ற போதும் 3 நாட்கள் இங்கே உரையாற்றுவேன். அப்பொழுதெல்லாம் வந்து உற்சாகப்படுத்துகின்ற பக்தர்கள் இங்கே இருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கோயில் நிர்வாகத்துக்கு நன்றி சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, இத்தகைய உரைகளினால் நீங்கள் கேட்டு இத்தனையோ நல்ல காரியங்களை எங்கள் மண்ணிலே செய்கிறீர்கள். இங்கே ஒவ்வொருவரையும் பெயர் குறிப்பிட முடியும். அத்தகைய நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே நடைபெறுவதற்கு உரிய அரங்கு மிகப்பெரிய பயன் தந்திருக்கின்றது என்பது என்னுடைய நம்பிக்கை. அதே வேளையிலே நீங்களும் மகிழ்ச்சியாக கேட்பதற்காக இங்கே வருகின்ற போதெல்லாம் ஏதோ நல்லது சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த எண்ணமும் ஊற்றும் இங்கே வருவதற்கு நீங்கள் தான் காரணம் என்று கூறி நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும், நிறைவாக இருக்க வேண்டும். நன்றாக விழாக்களை ரசியுங்கள், விழாக்களை நிறைய பாருங்கள். கடைசி நாள் மட்டும் நல்ல நல்ல வைபவத்துக்கெல்லாம் போக வேண்டும் என்று போங்கள். ஒரு மனிதன் விழாக்களை பார்க்க வேண்டும். விழாக்களினாலே மனிதனுடைய உணர்ச்சிகள், மனிதனுடைய செயற்பாடுகள் எல்லாம் நிறைவாக இருக்கும். எனக்கு தெரியும், எந்த விழாவையும் தவற விடாமல் சில பேர் வருவார்கள். நீண்ட ஆயுளோடு அவர்கள் வாழ்கிறார்கள். இது என்ன, அங்கே போனால் சிரமம், அங்கே போனால் கஷ்டம், எனக்கு காலையில் அதுண்டு அவைக்கெல்லாம் ஏன் காட்டுவான், எனக்கு கண்கு தெரியாது ஏன் காட்டுவான், காது கேட்கறது குறைவென்று ஏன் காட்டுவான் என்றெல்லாம் நீங்கள் நினைக்காதீர்கள். மனம் ஒன்றே அங்கே நடைபெறுகின்ற எல்லாவற்றையும்
சேகரிக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். அதனாலே தான் எங்கெல்லாம் நல்ல விழாக்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் போய் அந்த விழாக்களை உள்வாங்குங்கள். அந்த விழாக்கள் உங்களை விழவிடாமல் காக்கும் என்ற உண்மையை கூறி கற்பதற்கு ஏராளம் ஒன்று என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த 3 நாட்களாக செஞ்சல் செல்வர் ஐயா கலாநிதி திரு ஆறுமுகன் அவர்கள் எங்களுக்காக 3 சிறப்பான தலையங்கங்களில் உரையாற்றினார்கள். அவர்களுக்கு சைவ மன்றத்தின் சார்பில் நமது நன்றியை தெரிவித்து அவருக்கு சைவ மன்ற தலைவர் திரு சச்சிதானந்தம் அவர்கள் கௌரவிப்பார்கள். திரு சச்சிதானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் மடிக்கு அழைக்கின்றோம். இடரினும் தளரினும் எனதுரினோய் தொடரினும் மூலகுடல் தொழுதழுவேன் கடல் தனில்லாமுதோடு கலந்த நஞ்சை மிடலினில்லடக்கிய உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மழிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிட்டம்பலம்.